பெரியார் திராவிடர் கழகத்தின் நிர்வாகிகளே, கரிஞ்சட்டை வீரர்களே, திராவிட இயக்க பற்றாளர்களே, அன்பு சகோதரிகளே, அருமை தோழர்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு பாடுபட்டு திராவிட இயக்கத்தின் நூல்களை இங்கே வெளியிடுவதற்காக பெருமுயற்சியை மேற்கொண்டு அந்த சிறப்புக்கு உரியவர்களான பாராட்டுக்குரிய தோழர்கள் பொள்ளாச்சி பிரகாசம், பொள்ளாச்சி மனோகரன், கருமலையப்பர் உள்ளிட்ட தோழர்களே, திராவிட இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா, கொள்கை பிரகடனத்தின் நூற்றாண்டு நிறைவு விழா இந்த நாளில் இங்கே நடைபெறுகிறது. இந்த தேன் பிரிக்கும் வீரமும் விருந்தோம்பரும் பண்பாடாக கொண்டிருக்கிற இந்த கொங்கு மண்டலத்தில் திராவிட இயக்கத்துக்கு பாடுபட்ட முன்னோடிகளை, உழைப்பை தந்தவர்களை, பெரும் புருட்செலவை வழங்கியவர்களை, சொந்த வாழ்வின் சுகங்களை நாடாமல் திராவிட இயக்கத்துக்கு வைரமணி தூண்களாக திகழ்ந்தவர்களை மறக்க கூடாது என்பதனால் தான் இந்த மண்டலத்தில் தான் ஊத்துக்குழி ஜமீன்தார் ராவ் பகதூர் எம்.ஆர். காளிங்கராயர், ராவ் பகதூர் எம்.ஜி. ஆரோக்கியசாமி பிள்ளை, பண்டிதமணி ஆர்.கே. சண்முகம் செட்டியார், உடுமலைப்பேட்டை கான் சாஹிப் சையத் திவான் அப்துல் ரசாக் சாஹிப், உடுமலை கனகராஜன், டி எம். ஜம்புலிங்க முதலியார், ஜி டி. நாயுடு, பல்லடம் பொன்னுச்சாமி, ஆர். எஸ். ரத்னசபாபதி முதலியார் உள்ளிட்ட அப்பெருமக்களுக்கு நான் வீர வணக்கம் செலுத்துகின்றேன். இன்று இரவு 11:30 மணிக்கு செல்லுகிற விமானத்தில் பயணிக்கலாம் என்றுதான் நான் முதலில் திட்டமிட்டிருந்தேன். சகோதரர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் 2 நாட்கள் நடத்துகிற இந்த மாநாட்டில் தமிழகத்திலே இருக்கக்கூடிய பல தலைவர்கள், ஆய்வாளர்கள் பங்கேற்று உரையாற்றுகிற காரணத்தால் நான் அந்த விமான பயணத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற அவசரத்தில் நிகழ்ச்சி 10 மணிக்குள் முடிந்தால்தான் நான் போய் சேர முடியும். எனவே தாமதமாகக்கூடும் என்று கருதி நான் அந்த திட்டத்தை மாற்றிக்கொண்டு இன்று இரவு கோவையில் தங்கிவிட்டு காலையில் பயணிக்க முடிவு செய்தேன். சம்பிரதாயத்திற்காக ஒரு மேடையிலே உரையாற்றிவிட்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் வரவில்லை. நாகாபுரத்திலும் தமிழகத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழர் வாழ் உரிமைகளுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் பேரபாயமும் ஆபத்துக்களும் முற்றுகையிட்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் திராவிட இயக்கத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டது என்று சிலரும், திராவிட இயக்கத்தின் அஸ்தமனம் தொடங்கிவிட்டது என்று சிலரும், திராவிட இயக்கத்தில் இந்தந்த தலைவர்கள்தான் ஆளுமையுள்ள தலைவர்கள், இவர்களுக்கு பிறகு திராவிட இயக்கத்தின் இருபெரும் கூறுகளாக வாக்கு வங்கியும்
பணபலமும் ஊடக பலமும் தொண்டர்கள் எண்ணிக்கையும் அதிகம் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு விதமான சரிவை சந்திக்கும், அதன் பிறகு நீர்த்து போகிற திராவிட இயக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கால வெள்ளத்தோடு மறைந்துவிடும் என்கின்ற அரசியல் ஆர்வங்களை கட்டுரைகளாக பலர் தீட்டிக் கொண்டிருக்கிற காலத்தில், இரத்தத்தாலும் கண்ணீராலும் வியர்வையாலும் கட்டி எழுப்பப்பட்ட இந்த மாபெரும் திராவிட இயக்கத்தை நிரந்தரமாக அழித்து விடலாம் என்று பல பேர் ஆகாயத்திலே மனக்கோட்டைகளை கட்டிக் கொண்டிருக்கின்ற வேளையில், தொலைக்காட்சி ஊடகங்களிலே மாலை நேர அரட்டை கச்சேரிகளிலே அவரவர்கள் அறைக்குள்ளே இருந்து கொண்டு எதை யோசிக்கிறார்களோ அதையெல்லாம் உரத்த குரலிலே விவாத மேடைகள் ஆக்கிக் கொண்டு எவரையும் எளிதாக துச்சமாக கருதி அர்ச்சித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில், என் சகோதரர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் பெருமுயற்சி எடுத்து இந்த மாநாட்டை நடத்துகிறாரே, இதில் நான் பதிவு செய்கின்ற உரை ஒளிநாடாவாக அது பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்று காலையில் ஒளிநாடா முறையாக பதிவு செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறீர்களா அல்லது நான் ஏற்பாடு செய்யட்டுமா என்று நான் வினவிய போது, இல்லை நாங்களே ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று அவர் கூறினார். இந்த உரை கேட்பதற்கு ஒரு 5000 பேர் அதிகபட்சம் இங்கே திரண்டிருப்பார்கள். நான் இந்த 5000 பேருக்காக பேசவில்லை. இந்த ஒளி நாடா என் காலத்துக்கு பிறகும் வருங்கால தலைமுறைக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக நான் இந்த ஒலிபெருக்கிக்கு முன்னால் வந்து நிற்கிறேன். இந்த நாள் இந்த புவனமெங்கும் வாழுகிற கிறிஸ்தவ பெருமக்கள் கொண்டாடி மகிழ்கிற கிறிஸ்துமஸ் பண்டிகை திருநாளாகும். பெத்லகத்தில் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்து ஏரோது மன்மன் இந்த யூதர்களுக்குள்ளே பிறக்கிற குழந்தை எதிர்காலத்தில் யூதர்களுக்கு ராஜாவாவான் என்று சாஸ்திரிகள் சொன்னதனால் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை எல்லாம் கொலை செய்வதற்கு அவர் உத்தரவிட்ட காரணத்தால் யோசேப்பு தன்னுடைய மகனை இமானுவேல் என்று முதலில் பெயரிடலாம் என்று நினைத்து பின்னர் இயேசு என்று பெயரிட்ட மகனை அழைத்துக் கொண்டு எகிப்துக்கு போறான். ஒரு தச்சனின் மகன் யோசேப்பு, தச்சன் அவருடைய மகன் தான் இயேசு. எகிப்திலே இருக்கிற பொழுது ஏரோது மன்னன் இறந்த பின்னர் ஏரோது மன்னனுடைய மகன் ரோமாபுரியனுடைய அரசனாக அவன் பட்டத்திற்கு வந்தபோது, திரும்ப இந்த நாட்டுக்கு வரலாம் என்று இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்து கலேலியாவிலே சிறிது காலம் இருந்து நசரேத்திலே அவர் கருத்துக்களை சொல்லத் தொடங்கி நசரேயன் என்று பெயரிடப்பட்டு, அதன் பின்னர் அவர் சொன்ன கருத்துக்கள் அதுவரை சொல்லப்பட்ட வேதபாரகர்கள் உடைய கருத்துக்களுக்கு நேர் மாறாக இருந்த காரணத்தால் இவன் தேவ துவேஷம் சொல்லுகிறான் என்று குற்றஞ்சாட்டப்பட்டு பஸ்கா பண்டிகை என்று தன்னோடு அமர்ந்திருக்கிற 12 சீடர்களில் அவர் என்னுடைய சரீரத்தை இப்பொழுது அப்பமாகவும்
என்னுடைய இரத்தத்தை இந்த திராட்சை ரசமாகவும் தருகிறேன் என்று கூறிவிட்டு உங்களில் ஒருவன் மெய்யாகவே என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னார். இது சரித்திரம். விபிலியத்திலே இருக்கின்ற செய்திகளில் இடம்பெறாத பல செய்திகள் வரலாற்று ஆவணங்களில் இருந்து மிகச்சிறந்த திரைப்படமாக 8 ஆஸ்கார் பரிசுகளை பெற்ற ஸ்காட்லாந்து விடுதலை போரை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட பிரேவ்ஹார்ட் திரைப்படத்தை எடுத்த மெல் கிப்சன் இயக்குநராக மாறி 2 நாட்களுக்கு முன்னால் கூட நான் திரைப்படங்களுக்கு செல்வதில்லை, ஆனால் 2 உலக யுத்தத்தில் உண்மையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் என்பதனால் அது மெல் கிப்சன் இயக்கியிருக்கிறார் என்பதால் நான் ஒரு 20 தோழர்களையும் என் பேரனையும் அழைத்துக் கொண்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த திரையரங்கத்துக்கு சென்றேன். உண்மை சம்பவம், 2 உலக போரின் போது அவன் அமெரிக்க நாட்டு படையிலே சேர்ந்து வருகிற ஒரு இளைஞன், ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது, ரிவால்வரை எடுத்து தகப்பன் நெற்றிக்கு நேராகவே சுட போனான். ஒரு கட்டத்தில் நீ ஆயுதத்தை எடுக்கக்கூடாது என்று பைபிள் மீது அவன் சத்தியம் செய்ததற்கு பிறகு ஆயுதம் தொடுவதில்லை என்று முடிவெடுத்து, ஆனால் யுத்தகலத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நிலையில் அவன் படையில் சேர்ந்து போனதற்கு பின்னர் அந்த யுத்தகலத்தில் ஆயுதம் ஏந்தாத துப்பாக்கியை தூக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவனை நாங்கள் இந்த ராணுவத்திலே இருந்து விலக்குகிறோம் என்கிற போது விசாரணை நடக்கிறது, கோர்ட் மார்ஷல் நடக்கிறது. அந்த கோர்ட் மார்ஷல் ராணுவ கோர்ட் விசாரிக்கிறது. அப்பொழுது அவனது தந்தை, அவன் அதற்கு முன்பு முதல் உலக யுத்தத்திலே பல விருதுகள் வாங்கியவன், போர்க்களத்தில் வாஷிங்டனிலே இருந்து தலைமை அதிகாரம் இருந்து ஒரு கடிதம் கொண்டு வருகிறான். விசாரணை மன்றத்துக்கு உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார்கள், உள்ளே போய் தருகிறான். வழி இல்லாமல் இந்த ராணுவத்திலே இவன் பணியாற்றட்டும் என்று அவனை அனுப்பி விடுகிறான். அந்த காட்சிகள் நெஞ்சை உருக்குகிற காட்சிகள். அந்த யுத்தகலத்தில் இந்த 2 உலக போரில் மிக கொடூரமாக ஜப்பானியர்களால் பல இடங்களிலே பேர்ல் ஹார்பர் தகர்க்கப்பட்டதற்கு பிறகு கொல்லப்படுகிற போது இந்த காட்சிகள் நெஞ்சை உருக்குகிற காட்சிகள். உண்மை சம்பவம், அங்கே பெருமளவு எதிரிகள் தாக்குதலிலே குண்டுகளிலே விழுந்து ஆயிரக்கணக்கிலே மடிகிற பொழுது அந்த சாப்பாட்டிலே இருந்து அவர்கள் மீட்க முடியாத போது ஆயுதம் வேண்டாத இந்த இளைஞனை எல்லோரும் கேலி செய்தார். அவன்தான் ஒவ்வொருவரையாக காப்பாற்றிக் கொண்டு வந்து சேர்ப்பான். இது உண்மையிலே நடந்தது. உயிரோடு இருந்தான். 2006 ஆண்டுதான் அவன் இறந்தான். இதை திரைப்படமாக மெல் கிப்சன் எடுத்திருக்கிறார். ஆஸ்காருக்கு சிபாரிசு செய்து ஆண்டு போயிருக்கிறது. அந்த மெல் கிப்சன் தான் பேசன் ஆஃப் த கிரைஸ்ட் என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்தார். ரிசர்ச்சைக்குள்ளானது. பைபிளிலே நீங்கள் படித்தால் லாத்து சபையிலே கொண்டு போய் இயேசுவை நிறுத்துவார்கள். அழகாக சொன்னார். ராஜீவ்காந்தி படுகொலை சம்பவத்தின் மீது நடத்தப்பட்ட விசாரணையில் அனைவருக்கும் தூக்கு என்று, பின்னர் அனைவருக்கும் தூக்கு என்பதிலே 19 பேருக்கு விடுதலையும், 4 பேருக்கு தூக்கு தண்டனையும், 3 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்த நீதிபதியில் ஒருவரான கேட்டி தாமஸ் உச்ச நீதிமன்ற நீதிபதி, பின்னாடி ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எழுதுகிற போது, என் மனச்சாட்சி என்னை உறுத்துகிறது, அன்று நாசரேத்திலே இருந்து வந்த ஒருவரை விளாத்து சபையிலே நிறுத்தி அவருக்கு மரண தண்டனை கொடுத்தது எவ்வளவு கொடுமையானதோ அதை போல நான் உணர்கிறேன் என்று எழுதியிருந்தாரே. அப்படிப்பட்ட அந்த சம்பவத்தை விளாத்து சபையில் நிறுத்தப்பட்டால்
சிலுவையில் சுமந்து வருவார். கொல்கதாவிலே இரண்டு திருடர்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்க மத்தியில் இருக்கிற சிலுவையிலே இயேசு அடிக்கப்படுவார். அவர் கால்களிலே ஆணி அடிக்கப்படும், கரங்களில் ஆணி அடிக்கப்படும், தலையிலே முள்முடி சூட்டப்படும். இது கற்பனை அல்ல, இதிகாசம் அல்ல, நடந்த ஒரு சம்பவம் கொல்கதாவிலே கல்வாரியிலே. ஆனால் இந்த விவிலியத்திலே இல்லாத பல உண்மையான தாக்குதல்களை மெல் கிப்சன் ஆய்வு செய்து ஆர்க்கிவிஸ்டிலிருந்து ஆய்வு செய்து இயேசு எப்படி சித்திரவதை செய்யப்பட்டார் என்று காட்டுகிறார். பார்க்க முடியாது. நான் ஆனந்த் தியேட்டரில் போய் அந்த படத்தை பார்த்தேன் பல ஆண்டுகளுக்கு முன்பு. அதில் காட்டிக் கொடுப்பவர் நீ ரபி, அது நான் தானோ என்பான் யூதாஸ். ஆ, அப்படியே என் உயிரே போவதானாலும் உங்களுக்காகவே உயிரை கொடுப்பேன், உங்கள் பக்கத்திலே இருப்பேன் என்று சொல்வான் பீட்டர் பேதுரு. அப்பொழுது இயேசு சிரித்துக் கொண்டே சொல்வார், நீ சேவல் கூவுவதற்கு முன்பு என்னை தெரியாது என்று மூன்று தடவை நீ மறுதளிப்பாய் என்று சொன்னார். ஜூடாஸை வேதபாரகர்கள் அழைத்துக் கொண்டு போய் 30 வெள்ளிக்காசுகள் கொடுப்பார்கள். அதை வாங்கியதற்கு பிறகு நான் யாரை போய் குற்றம் செய்கிறேனோ அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லிவிட்டு போர் சேவர்களை அழைத்துக் கொண்டு வருகிறான். அருகிலே வந்தபோது யார் இயேசு என்று தெரியாது. சிஷியர்களுக்கு மத்தியில் இயேசு நிற்கிறார். யூதாஸ் வந்து குற்றம் கொடுக்கிறார். உடனே இயேசுவை கைது செய்வதற்காக அந்த போர் சேவர்கள் கைப்பற்றுகிறார்கள். அப்பொழுது 12 சீடர்களிலே ஒருவன் ஜூடாஸ் போய்விட்டார் அல்லவா, மெலரோர் பேரில் ஒருவன் கையில் இருக்கக்கூடிய பட்டயத்தால் வாழால் ஒருவனை வெட்டுகிறார். அவன் காது வெட்டுப்படுகிறது. இயேசு தடுக்கிறார். இதன் பிறகு இயேசுவை கட்டி இழுத்து கொண்டு போகிறார்கள். 11 சீடர்களும் பல திசைகளுக்கும் ஓடி போய்விட்டார்கள். ஒருவரும் கிடையாது. மக்கள் திரடுகிறார்கள். இயேசுவை கீழே போட்டு மிதிக்கிறார்கள். இரும்பு சங்கிலிகளால் அடிக்கிறார்கள். இதெல்லாம் பைபிள்ல கிடையாது. ரத்தம் கொட்டிக்கொண்டே இருக்கிறது. அதோடு இழுத்து கொண்டு போகிறார்கள். அப்பொழுது இந்த அடித்து இழுத்து கொண்டு போய் சித்திரவதை செய்கிறார்களே, இந்த காட்சியை ஜூடாஸ் பார்க்கிறான். அவன் மனச்சாட்சி உறுத்துகிறது. அவன் நெஞ்சு நடுங்குகிறது. அவனால் தாங்க முடியவில்லை. காட்டி கொடுத்தவன் தான் 30 வெள்ளிக்காசுகளுக்காக. ஆனால் அந்த கொடுமையை அவரால் சகிக்க முடியவில்லை. அப்பொழுது போர்டியஸ் பிலாத், அவன் தான் கவர்னர், அவனிடம் தான் விசாரணை. அவன் மனைவி சொல்லுகிறாள், நசரேயன் என்கின்ற ஒருவரை விசாரணைக்கு அழைத்து வருகிறார்கள். அவர் குற்றமற்றவர். அந்த குற்றமற்றவரின் இரத்தப்பழி உங்கள் மீது வரக்கூடாது என்று மனைவி எச்சரிக்கிறார்கள். வருகிறார் போர்டியஸ் பிலாத். விசாரணை நடக்கிறது. இது தேவ தூஷணம் சொன்னான். தேவாலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுவேன் என்று சொன்னான். யூதர்களுக்கு ராஜா என்று சொன்னான் என்று கேட்கிற போது ஆம், அப்படியே என்கிறார். ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், வன்முறை கூடாதுதான். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காட்ட வேண்டும் என்று இயேசு சொன்னார். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாற்றால் என்ன பயத்ததோ சால்வு, திருவள்ளுவரும் சொன்னார். ஆனால் அதே இயேசுதான் கள்ள தீர்க்க தரிசிகளை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் அந்த தேவாலயத்துக்கு முன்னாலே இருந்து அதிக பணத்துக்கு விற்றுக் கொண்டிருந்தவர்களை கையில் இருக்கிற பிரம்பான் அடித்து விரட்டுகிறான். இது பைபிளில் இருக்கிறது. அன்பை போதித்தவர், கருணையை போதித்தவர். இந்த இடத்தை கண்ட தந்தையாக்கி விட்டீர்களே என்று தேவாலயத்திலிருந்து கையிருக்க பிரம்பால் அடித்து விரட்டுகிறார். அதன் பிறகு கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு அவர் சிலுவையில் அறையப்பட்டார். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், அண்மையிலே வளர்ந்த பிடல் காஸ்ட்ரோ அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் 80 மைல் தொலைவிலே இருந்து கொண்டு கடைசி வரை
பாட்டிஸ்டாவை சர்வாதிகாரியை விரட்டி அடித்து கியூபாவை விடுதலை பெற்றதற்கு பிறகு 1959 ஒரு அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக உலகத்தை நடுநடுங்க வைத்த அந்த அமெரிக்காவால் 634 தடவை படுகொலைக்கான முயற்சிகள் நடைபெற்றும் கூட அப்படி படுகொலை செய்ய முடியாமல் தப்பித்த சேர்குவராவினுடைய நண்பன், சேர்குவரா அர்ஜென்டினாவில் பிறந்தவன், நீ இந்த இனத்தை சேர்ந்தவன் தானா, நீ கியூபனா, உலகம் கேட்கவில்லை. இங்கே பெரியார் தமிழனா என்று கேட்கிறார்கள். சேர்குவராவினுடைய பணியனை போட்டுக்கொண்டு கேட்கிறார்கள். சேர்குவராவினுடைய படத்தை போட்டுக்கொண்டு கேட்கிறார்கள். சேர்குவரா அர்ஜென்டினாவிலே பிறந்தவன், அவன் கியூப நாட்டுக்காரன் அல்ல. ஆனால் பிடல் காஸ்ட்ரோவுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை விட என்னுடைய மனதில் சேர்குவராவினுடைய மதிப்பு அதிகம். காரணம், அவன் மந்திரியானான். மந்திரியானதற்கு பிறகு கரும்பு தோட்டத்துக்கு போய் கரும்பு வெட்டினான். தொழிலாளியாக வேலை செய்தான். இந்த மந்திரி பதவியும் வங்கித் தலைவர் பதவியும் எனக்கு சாத்தியப்பட்டு வராது என்று தூக்கி எறிந்து விட்டு காங்கோவுக்கு போனான். பொலிவியாவிலே புரட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று பொலிவிய காடுகளுக்குள்ளே சென்றான். அவருக்கு ஆஸ்துமா நோய். சாரமாசா குண்டுகளுக்கு பயிற்சி எடுக்க போகிற போது வான்கடா படைத்தளத்தை தகர்க்கிற முயற்சியிலே தோற்று பல பேர் சகாக்கள் மடிந்து அந்த கிராண்ட்மா படகிலே வந்தவர்கள் பல பேர் கொல்லப்பட்டு கடற்கரை மணலில் வரிசையாக செத்துக்கொண்டே வருகிற போது தப்பி வந்ததற்கு பிறகு காஸ்ட்ரோ, பிடல் காஸ்ட்ரோ சொல்கிறார், சேகுவரா உன்னிடம் இருக்கிறது கொஞ்சம் பழைய துப்பாக்கி, பழுதுபட்ட துப்பாக்கி, நீ ஒரு சரியான துப்பாக்கியை வைத்துக் கொண்டு கொடுக்கிற போது சேகுவரா சொல்கிறார், எனக்கு ஆஸ்துமா நோய் இருக்கிறது, எனவே எனக்கு பழைய துப்பாக்கி போதும், நல்ல தினகாசிரமான இருக்கிற துப்பாக்கியை கொடு என்று சொன்னவன் சேகுவரா. கடைசியாக அவன் 5 பேரோடு தான் போகிறான். ஒருவன் காட்டி கொடுத்து விடுவான், ஆஸ்துமா நோய், குண்டடிபட்டிருக்கிறது காலில். அதோடு அவன் அவனுடைய தகவல் தொடர்பு கொடுக்கிற இயந்திரம் பழுதாகி விடுகிறது. இந்த கட்டத்தில் அவரை சுற்றி வளைத்துக் கொள்கிறார்கள். கைது செய்து கொண்டு போய் ஒரு பள்ளிக்கூடத்தை அறையிலே அடைத்து வைக்கிறார்கள். அடைத்து வைத்ததற்கு பிறகு அவரை சுட்டுக் கொள்வதற்காக அமெரிக்க ஏற்பாட்டின் பேரிலே வருகிறார்கள். வருகிறவன் எதிரே வந்து சுடுவதற்கு வருகிறான். கை நடுங்குகிறது அவனுக்கு. கீழே கிடக்கிறான் சேகுவரா. அவன் கை நடுங்குகிறது. தன்னை தைரியப்படுத்திக் கொள்வதற்காக அரை பாட்டு விஸ்கி எடுத்து சாப்பிடுகிறான். பிறகு சொல்லுகிறான் சேகுவரா, ஏன் உன் கை நடுங்குகிறது? பதட்டம் இல்லாமல் குறிபார்த்து சுடு என்று சொல்வான். அதே போல சுட்டுக் கொண்டான். புதைக்க வேண்டும் என்று போன இடத்தில் அவன் கைகள் 2 மணிக்கட்டுகளை மட்டும் சேகுவராவுடைய கைகளை தனியாக வெட்டி எடுத்து ஒரு இடத்திலே புதைத்து விடுவார்கள். உடம்பை ஒரு இடத்திலே புதைத்து விடுவார். பின்னர் நீண்ட காலம் கழித்து பிடல் காஸ்ட்ரோ அந்த பகுதிகளை பார்க்கிற போது அந்த கைகள் மட்டும் தோண்டி எடுக்கப்பட்டு இது சேகுவராவின் கைகள் என்று ஹவானாவிலே அவர்கள் விடுதலை பெற்று கண்ணாடி பிள்ளையில் வைத்திருக்கிறார்கள். ஹவானாவில் அந்த 2 கைகளை நான் கேட்கிறேன், அர்ஜென்டினாவிலே பிறந்தவன் கியூபாவின் விடுதலைக்கு போராடினான், காங்கோ விடுதலைக்கு போராடினான், பொலிவிய விடுதலைக்கு போராடினான். அவன் போராடி சேகுவரா பனியனை போட்டுக்கொண்டு பெரியாரை தமிழன் என்று சொல்லுகிறவனுக்கு அதை பேசும் யோக்கியதை இருக்கிறதா என்று நான் கேட்க விரும்புகிறேன். அந்த இயேசுநாதர் பற்றி நான் எதுவும் காரணம் இல்லாமல் வைகோ பேச மாட்டார். எதற்காக இவர் பிடல் காஸ்ட்ரோவை கொண்டு வந்து இங்கே பேசுகிறார் என்றால், அந்த பிடல் காஸ்ட்ரோ கம்யூனிஸ்ட், வித்தியாசமான கம்யூனிஸ்ட், சீனத்துக்கும் ரஷ்யாவுக்கும் அடிபணியான கம்யூனிஸ்ட், தலை சிறந்த சிந்தனையான வரலாறு என்னை விடுவிக்கும் என்று நீதிமன்றத்திலே முழக்கமிட்டவர். அவர் சொல்லுகிறான், உலகத்திலேயே எனக்கு படித்த அத்தனை இலக்கியங்களிலும் என் மனம் கவர்ந்த உரை இயேசுவினுடைய சர்மன் ஆன் த மவுண்ட், மலை பிரசங்கம் தான் என்று சொல்லுகிறார்.
போதகர்கள் சொல்வதை நான் இங்கே மேற்கோள் காட்டவில்லை. பிட்டர் காஸ்ட்ரோ சொல்லுகிறார், உலகிலே எனக்கு பிடித்தமான உரை இயேசுநாதரின் மலை பிரசங்கம். அந்த மலை பிரசங்கத்தில் மத்தேயு 5 அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். ஒரே வரியை மட்டும் இங்கே சொல்லுகிறேன், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த இயக்கம் பிட்டி தியாகராயரும் டி எம் நாயரும் நடேசனாரும் அடித்தளம் அமைத்து தந்தை பெரியாரால் பாதுகாக்கப்பட்டு எண்ணற்ற தலைவர்கள் தியாகம் செய்து அறிஞர் அண்ணாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த இயக்கம் இருக்கிறதே, இது நீதியின் மேல் பசிதாகம் உள்ள இயக்கம், சமூக நீதியின் மேல் பசிதாகம் உள்ள இயக்கம். வர்ணாசிரம கொடுமை எதிர்த்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலையை தகர்ப்பதற்கான ஒரு இயக்கம். அந்த இயக்கம் நடத்துகின்ற திராவிட இயக்க 100 ஆண்டு நிறைவு விழாவிலே பங்கெடுக்கக்கூடிய முழு தகுதியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாட்டில் உண்டு. காரணம், அண்ணாவினுடைய 100 ஆண்டு விழா தொடக்கத்தையும் நடத்திய ஒரே கட்சி தமிழ்நாட்டில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவின் 100 ஆண்டு நிறைவு விழாவில் நடத்திய ஒரே அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். எங்களிடம் பணபலம் கிடையாது, மற்ற கட்சிகளைப் போல எண்ணிக்கையிலே அவர்கள் அளவுக்கு எங்களுக்கு தொண்டர்கள் கிடையாது, அவர்கள் அளவுக்கு எங்களுக்கு வாக்கு வங்கி கிடையாது. அவையெல்லாம் நிரந்தரம் அந்த சரித்திரத்திலே. ஏனெனில் இங்கே 100 சரியான பொருத்தமான திராவிடர் 100 இதை வெளியிடுகிற இந்த வாய்ப்பு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணங்களில் ஒன்றாக கருதுகிறேன். என் வாழ்க்கையில் நான் மகோன்னதமான சில சம்பவங்கள் என்று கருதுவதில் இது ஒன்றாக கருதுகிறேன். காரணம், இந்த 100 நூல்களும் மிக திட்டமிட்டு 10 ரூபாய் 15 ரூபாய் செலவிலே 20 நிமிடம் 25 நிமிடம் 15 நிமிடத்தில் படிக்கக்கூடியதாக தருகிறார். மொத்தமாக இருக்கக்கூடிய பெரியார் சிந்தனை களஞ்சியத்தை படிக்க மாட்டார்கள், பொறுமை கிடையாது. இது அவசரமான உலகம், மின்னல் வேகத்தில் தொலைக்காட்சியிலே பிளாஷ் நியூஸை பார்த்துக் கொண்டே போய் கொண்டிருக்கிற உலகம், படிக்க மாட்டார். ஆகவே தான் நீ 15 நிமிடத்திலே இதை படி. இந்த 100 புத்தகங்களும் இந்த தமிழர்களினுடைய ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய புத்தகங்கள். அதை வெளியிடுகிற வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறேன். திராவிட இயக்கத்தில் என்னுடைய ஓரளவு உழைப்புக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரமாக நான் இதனை கருதுகிறேன். 100 என்று சொன்னவுடன் எண்ணிக்கை ஞாபகத்துக்கு வரும், கரிபால்டி அண்ட் ஹிஸ் 1000. கரிபால்டியும் 1000 வீரர்களும், இது வரலாறு, 1000 வீரர்களை கொண்டுதான் அவன் போராட தொடங்கினான். லியோனிடாஸ் அண்ட் ஹிஸ் 300. லியோனிடாஸும் 300 பேரும் தான் ஸ்பார்ட்டா வீரர்கள், தெர்மாப்பிலே யுத்தகலத்திலே வரலாற்று சாதனையை பொறித்தவர்கள். பிரபாகரன் 28, வெறும் 28 பேரோடு தான் வண்டி காட்டுக்குள்ளே போனார். அந்த வரிசையில் திராவிடர் 100 என்கிற இந்த கருவூலங்களை வெளியிடுகிற வாய்ப்பை எனக்கு தந்ததற்காக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்திற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இயேசுநாதருடைய பிறந்தநாள் விழாவில் அவருடைய மலை பிரசங்கத்தினுடைய ஒரு வாக்கியத்தை சொல்லி அதற்கு தகுதி உள்ள இயக்கம் நீதியின் மேல் பசிதாக உள்ள இயக்கம் திராவிட இயக்கம் என்று சொன்னேன். இந்த நாள்தான் இங்கே குறிப்பிட்ட ஆனூர் ஜெகதீசன் அவர்கள் என்று கருதுகிறேன், வீர சிவாஜியின் சிலையை அரபிக்கடலிலே 198.2 மீட்டர் உயரத்தில் அரபிக்கடலுக்குள்ளே நடுவிலே நிறுவப் போகிறார்கள். மும்பை மாநகரத்தில் பிரதம அமைச்சர் நேற்று முன்தினம் அதுக்கு தொடக்க விழாவை நடத்தியிருக்கிறார். நான் அதிலே மாறுபடவில்லை வீர சிவாஜியை பொறுத்தவரைக்கும். காரணம், திராவிடர் கழகமாக இருந்தபோதுதான்
அறிவாசான் தந்தை பெரியாரோடு இருந்த போதுதான் அண்ணா அவர்கள் சந்திரமோகன் அல்லது சிவாஜி கண்ட இந்துராஜ்யம் என்ற நூலை எழுதினார், நாடகத்தை எழுதினார். அவரே காகப்பட்டராக நடித்தார். அதிலே அந்த வசனங்களை படிப்பீர்களானால் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவப்பட வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஹூவேர் த சூத்ராஸ் என்பதில் என்ன சொன்னாரோ அது அண்ணா அவர்கள் நீர் இங்கே சிவாஜி கண்ட இந்துராஜ்யத்தில் எழுதியிருப்பார். அம்பேத்கர் சொல்லுவார், வாழேந்தி போராடினான் வீர சிவாஜி, மண்டலங்களை தகர்த்தான், கோட்டைகளை தகர்த்தான், ஆனால் அவன் காகப்பட்டவனுடைய காலை கழுவி தங்க நாணயங்களை அவன் மீது கொட்டியதற்கு பிறகுதான் அவன் அந்த பதவிக்கு வர முடியும், இல்லையே அவனுக்கு அருகதை இல்லை என்று ஒதுக்கினார்களே என்று அம்பேத்கர் எழுதினார். அதையே இங்கே அண்ணா எழுதினார். தற்பை புல்லும் பூநூலும் வெற்றி தேடி தரவில்லை, அவன் ஏந்திய வாழ் வெற்றிகளை கொடுத்தது. அந்த வாழ் கல்யாண் கோட்டையை தகர்த்தது, வீழ்ந்தது புரந்தர் கோட்டை. அருமையாக எழுதி கொண்டே வருவார் அண்ணா. ஆனால் காகப்பட்டரின் காலிலே விழுந்து தங்க நாணயங்களை கூட்டி அபிஷேகம் செய்ததற்கு பிறகுதான் சிவாஜி அவன் அந்த பட்ட அந்த அரியாசனத்துக்கு போய் அமர முடியும் என்று சொன்னார். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அன்றைக்கு இருந்த சூழலில் அவன் மன்னர்களோடு போராடினார். ஜாதியை பார்க்கவில்லை, மதத்தை பார்க்கவில்லை. அன்றைக்கு பறந்து விழுந்த முகலாய சாம்ராஜ்யத்திற்கு எதிராக பராஜயத்திலே அவர் வாழ்ந்தார். அக்பரை உயர்வாக மதிப்பவன், தீனிராகி என்ற ஒரு மதத்தை ஸ்தாபித்த அக்பரை மதிப்பவன். காவல் மாளிகையாம் கனவு மாளிகை கட்டிய ஷாஜஹானினுடைய காவல் கனவுகளை ஆராதிப்பவன். ஆனால் அது எத்தனை ஆயிரம் பேர் அவர்கள் அதிலே துன்பப்பட்டிருப்பார்கள் நினைப்பவர். அதை போல சிவாஜியினுடைய சிலையை அவர்கள் வைக்கிறார்கள். இந்த நாட்டுக்குள்ளே ஒரு சாம்ராஜ்யத்தை எதிர்த்து போர் புரிந்து பல கோட்டைகளை வீழ்த்தியதற்காக 3,600 கோடி ரூபாய் செலவில் இந்த சிலை அமைக்கப்படுகிறது. ஏ தமிழகமே, ஏ தாழ்ந்த தமிழ்நாடே, உன் கடந்த கால பெருமைகளை மறந்த தமிழ்நாடே, அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே அண்ணா சொன்னாரே அதை இங்கே சொல்லுகிறேன். இந்த மண்ணிலே இருந்த வீரம், நான் சங்ககால வீரத்துக்கு செல்லவில்லை, சேரன் செங்குட்டுவன் படையெடுத்து செல்வதை சொல்லவில்லை, கரிகால் பெருமளத்தான் இமயமலை செண்டால் அடித்தான் புலிக்கொடி ஆக்கினான் என்பதை சொல்லவில்லை, படவாரியம் கடந்தான் படை ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் பரங்கியர் ஆட்சியில், பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில் அவனுடைய லத்தியும் துப்பாக்கி கத்தியும் கம்பும் உருவாக்கிய இந்தியா உபகண்டம் என்ற நிலப்பரப்பில் அவர்களை எதிர்த்து போராட்டங்கள் சத்தியாகிரகங்கள் நடைபெற்றிருக்கின்றன, நான் பாராட்டுகிறேன். ஆனால் வெள்ளைக்காரனுடைய வீரங்கிக்கும் துப்பாக்கிக்கும் அஞ்சாமல் எதிர்த்து நின்று போராடிய வீரர்கள் வரிசையில் தென்னாடு இந்த தமிழ்நாடுதான் இந்தியாவிலேயே முதல் முதலாக வாழேந்தியது. தீரன் திப்பு சுல்தான் அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார். திப்புவின் பெயரை கேட்டான் நடுக்கினான் வெள்ளைக்காரன். சந்தர்ப்பம் சரியாக அமையாததான் நெப்போலியன் போலவா தோற்று போனதான் திப்புவின் திட்டம் சரிந்தது. இந்தியாவில் நான் எவரையும் புரைத்து மதிப்பிடவில்லை, மராட்டியர்களையோ சீக்கியர்களையோ ரஜமுதலத்திலே இருக்கக்கூடிய ரஜபுத்திர வீரர்களையோ வங்காளிகளையோ நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் எவருக்கும் வராத தைரியம் எங்கள் தென்னாட்டு தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு தான் இருந்தது. மாமன்னர் பூரித்தேவர் வாழ்ந்தார், ஒரு களத்தில் பிரிட்டிஷ் படையை தோற்கடித்தார். கட்டபொம்மன் வாழ்ந்தார், வீரங்கி படைகளால் கோட்டை தகர்ந்த பிறகு அவன் தப்பிச் சென்றார். கயத்தாற்றிலே கொண்டு வந்து தூக்கிலே தொங்க விட்டார்கள். சிறைச்சாலையை உடைத்து விட்டு வெளியே வந்த உமத்துறை 7 போர்க்களங்களில் பிரிட்டிஷ்காரர்களை தோற்கடித்து 15 நாளில் கோட்டையை மீண்டும் கட்டினார். மருதுபாண்டியர்கள் அழிவு நிச்சயம் என்று தெரிந்து போராடினார்கள். பெருபாச்சி கோபால நாயக்கர் தானும் தன் 3 சகோதரர்களுமாக தூக்கிலிடப்பட்டு படிந்தார்கள். தீரன் சின்னமலைக்கு பக்கபலமாக இருந்தார்கள். தீரன் சின்னமலை ஈடு இணையற்ற பெருவீரன் என்பதை நான் கூறியிருக்கிறேன். ஜான்சி ராணி வடக்கே போராடினால் ஜான்சி அரசியாக இருந்து வெள்ளையரை எதிர்த்தாள், போர்க்களத்தை கண்டான்,
தாந்தியா தோபே நானா சாஹிப் கலகத்தர்களாக இருக்க போராடினார். அவள் ஜெயிக்கவில்லை, ஜான்சி ராணி வெற்றி பெறவில்லை, ஆனால் ஜான்சி ரெஜிமெண்ட் என்று நேதாஜி வைத்தார். தீரன் சின்னமலை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். நான் தான் முதலே சொல்லிட்டுனேன், நான் எத்தனை பேர் உட்கார்ந்து கேட்பாங்கன்னு பேசணும், இதை ஒரு ஒளிநாடாக பதிவு செய்யறதுக்காக பேசிட்டு இருக்கேன். எத்தனை பேர் தூக்கம் வரும், எத்தனை பேர் வெளியே போவாங்க, இதெல்லாம் நான் பார்க்கறேன். பொதுவாக பேச்சில் வந்து நாலு பேர் எடுத்து போனால் நான் பேச்சை நிறுத்திடுவேன். இத்தனை ஆண்டு காலம் அப்போ பேச்சு சரியில்லைன்னு அர்த்தம். இதே காலம் ரெண்டு மணிக்கு பேசியிருக்கிறேன் எங்கள் கட்சியில், விடியற்கால நாலு மணிக்கு மாநாடு நடத்திய கட்சி இந்திய வரலாற்றிலேயே வருமலுக்கு திமுக ஒண்ணுதான். ஜான்சி ராணி ஜெயிக்கவில்லை, ஆனால் எங்கள் சிவகங்கை சீமிகந்த ராணி வீரத்தாய் வேலுநாச்சியார் ஜெயித்தார். வேலுநாச்சியார் மறவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். ஆயுதச்சாலை கிடங்கை அழிக்க அங்கே தன் ஆயுத கிடங்கிலே வெடிகுண்டை கட்டிக்கொண்டு விழுந்து மடிந்தவள் குயிலி என்கின்ற ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து பெண் வேலுநாச்சியார். இந்து கடவுள்களை காடி கோயிலை வழங்கிக் கொண்டிருந்தவள், ஆயுதம் கொடுத்தவன் இஸ்லாமிய சமூகத்திலே பிறந்த ஆயுதவனையும் திப்பு சூட்டான். இந்திய வரலாற்றிலேயே வெள்ளைக்காரனை தோற்கடித்து விரட்டி அடித்து ஜெயக்கொடி ஏந்திய ஒரே வீர பெண்மணி வீரத்தாய் வேலுநாச்சியார். சிவாஜிக்கு 3200 கோடி ரூபாயிலே சிலை எழுப்புகிறேன், அதை விமர்சிக்கவில்லை. ஆனால் இந்த தாயகத்தில், இந்த தமிழகத்தில் இந்த பழைய நினைவுகளை சொல்லுவதற்கு அண்ணா இருந்தார். நம்முடைய பெருமைகளை நான் சொல்லுவது பழம்பெருமை பேசுவதற்கல்ல. பழம்பெருமையை நினைக்காவிட்டால் 3200 கோடி ரூபாய் செலவிலே எதுக்கு கட்டணும்? நம்முடைய தமிழகத்தின் கடந்த கால பெருமைகளை நினைவூட்டுவது வீண் ஜப்பத்துக்கல்ல. அனைத்தும் கொண்டிருந்தாம், எல்லாவற்றையும் இழந்திருக்கிற வேளையில் இதற்காகவே எங்கள் இயக்கம் வீரத்தாய் வேலுநாச்சியார் நாட்டிய நாடகத்துக்கு எங்கள் சக்திக்கு மீறி செலவழித்து அதற்கு அரங்கேற்றம் செய்யும். அமெரிக்க நாட்டுக்கு நான் அனுப்பி வைத்து அமெரிக்காவின் 5 நகரங்களிலே அதை நடத்த ஏற்பாடு செய்து ஐநா சபைக்கும் அதை சிபாரசு செய்வதற்கு நான் ஏற்பாடு செய்தேன். மும்பையிலும் டெல்லியிலும் போய் நடத்துவதற்கு தமிழ்ச்சங்கத்தில் ஏற்பாடு செய்தேன். இப்பொழுது கூட எனக்கு ஒரு ஆசை, இந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு 3 இடங்களிலாவது அதை நடத்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த வீரத்தாய் வேலுநாச்சியார் இறந்த நாள் இந்த நாள். நான் காரணம் இல்லாமல் எதையும் பேசுகிறேன். இயேசு பிறந்த நாள், வீரத்தாய் வேலுநாச்சியார் மறைந்த நாள், நேற்று அரிபாசான் தந்தை பெரியார் அவர்கள் மறைந்த நாள், பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை சட்டமாக்கி தந்தாரே மக்கள் திலகம் எம்ஜிஆர் மறைந்த நாள், பெரியாருக்கு 100வது விழா நடத்தினாரே எம்ஜிஆர் அவர் மறைந்த நாள். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தபோது ஆறுச்சாமி எங்கே என்று கேட்டேன். ஓரமாக உட்கார்ந்திருக்கிறார் என்றார் ராமகிருஷ்ணன். அருகில் அழைத்து பேசி உடல் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டேன். பேச்சு வரவில்லை அவருக்கு. நாக்கு தழுதழுக்கிறது, உதடு துடிக்கிறது, கண்ணீர் இமைகளை முட்டிக்கொண்டு வருகிறது. நான் பயந்து விட்டேன். உடலில் உடல் நலம் கெட்டுவிட்டதா என்று கேட்டேன். இல்லை என்றால் ஏதோ மறைக்கிறீர்கள். ஒரு அவருடைய முகத்திலே உள்ள நடுக்கத்தையும் இந்த கைகளின் நடுக்கத்தையும் பார்த்து எனக்கு ஒரு கவலையும் அச்சமும் ஏற்பட்டது. ஏனெனில் ஈழ விடுதலைக்காக நான் நெஞ்சால் பூஜிக்கும் தலைவன் பிரபாகரனுக்கு
பக்கபலமாக இருந்து அனைத்தையும் செய்து தந்து விளம்பரம் தேடிக்கொள்ளாதவர்கள் கோவை ராமகிருஷ்ணனும் ஆரிச்சாமி. ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்து இந்த புது வாழ்வு பெரியாரினுடைய பள்ளி மாணவனாக ஆன காரணத்தால் தமிழீழ விடுதலைக்காக பிரபாகரனுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தால் அவரும் அவரது அண்ணனும் கூட அதிலே பற்றுக் கொண்டிருந்த காரணத்தால் பொருளாதார வசதிகளை பெருக்கிக் கொள்ளாமல் தவறவிட்டவர் கோவை ராமகிருஷ்ணன் என்பது எனக்கு தெரியும். கடைசியாக சொன்னார், எனக்கு என்ன காரணத்துக்காக இவர் இவ்வளவு கண்ணீர் உடல் போவதை போல இருக்கிறது என்ற போது கையை பிடித்துக் கொண்டு, நீங்களும் எவ்வளவோ பாடுபட்டீர்கள், நாங்களும் எவ்வளவோ பாடுபட்டோம், எல்லாம் அழிந்து விட்டதோ என்று கண் கலங்கிய போதுதான் நான் கையை பிடித்துக் கொண்டு சொன்னேன், தமிழ் ஈழம் மலரத்தான் செய்யும் மலாதே. நானும் இதே கவலைகளுக்கான ஒரு நாள் நள்ளிரவு பொழுதில் ஒரு செய்தியை கேட்டுவிட்டு இன்னொரு சகோதரனிடம் தொலைபேசியில் கதறி அழுதவன். ஆனால் அவர் அழவில்லை, அவர் சாதாரணமாக சொன்னார், பெயரையெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. ராத்திரி 12 மணிக்கு தொலைபேசியில் கதறி கதறி அழுதேன். தேர்தல் முடிவுக்காக நான் கவலைப்படவில்லை, நான் விருதுநகரில் போர்த்ததை பற்றி நான் கவலைப்படவில்லை, ஆனால் அங்கு ஏற்பட்ட முள்ளிவாய்க்காலனுடைய அந்த இறுதி கட்டத்தில் 12ஆம் தேதி என்னிடத்தில் சூசை பேசுகிறார். நான் பிரச்சாரத்தை நிறுத்திவிட்டு சூசையிடம் பேசுகிறேன், உங்கள் தமிழ் மக்களை வந்து பார்க்க சொல்லுங்கள், இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு 50 பேர் கொண்ட குழு, அவர்கள் காயங்களிலே உள்ள புண்களிலே புழுக்கள் நெளிந்து கொண்டிருக்கின்றன, ஆயுதம் ஏந்திய போராடிகள் அல்ல, தமிழ் மக்கள், பெண்கள், குழந்தைகள், வயது மூத்தவர்கள், பாராளுமன்றத்திலிருந்து ஒரு குழுவை அனுப்ப ஏற்பாடு செய்யுங்கள். நீங்கள் உங்களை பற்றி கவலைப்படுகிறேன், உங்கள் உயிர்களை பற்றி கவலைப்படுகிறேன், நீங்கள் பத்திரமாக இருக்க வேண்டும் என்ற போது எப்பொழுதும் கோபப்படாத சூசையனிடம் கோபப்பட்டார். எங்க உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் என்ன பேசுகிறீர்கள், என்னை கொஞ்சம் கடிந்து கொண்டார். நான் ஓட்டே கேட்கவில்லை, கடைசி பிரச்சார சிவகாசி ஓட்டே கேட்கவில்லை. இந்து பத்திரிகையில் ஒரு படம் வருகிறது, விடுதலை புலிகளை நஞ்சாக கருதுகிற தினமலரில் ஒரு படம் வருகிறது, படகிலே வருகிற ஒரு தாய் செத்து கிடக்கிறாள், மார்பிலே பால் கொடுக்க முயன்ற அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறது. இந்து பத்திரிகையிலும் வந்தது, தினமலர் பத்திரிகை வந்தது, இந்த படத்தை எடுத்து காட்டினேன் மக்களிடத்தில். நான் ஓட்டு கேட்கவில்லை, அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவுக்கு மின்னஞ்சலிலே ஒரு 4-5 கடிதங்கள், 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி. ஆனால் நான் சக்தியற்றவன், ஒரு எப்பி என்கிற எம்பளம் கிடையாது என்னுடைய லெட்டர் பேடு, ஒரு எப்பி என்கிற கிரெடென்ஷியல்ஸ் கிடையாது எனக்கு, நான் நாடாளுமன்றத்துக்கு போகவில்லையே என்று நான் கவலைப்பட்டதில்லை. அப்பொழுது கவலைப்பட்டேன், அன்றுதான் கவலைப்பட்டேன். சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்தவுடன் நான் போட்டியிடாமல் தவிர்த்துக் கொண்டது முட்டாள்தனமான முடிவு என்று அன்றுதான் நான் கவலைப்பட்டேன். நான் போய் சாதித்து விட போவதில்லை, ஆனால் வராந்தாவிலே இருந்து பிரதமரை பார்க்கிறவர், பிரதமர் அலுவலகத்துக்குள்ளே போய் அவரிடத்திலே வாதாடுகிறவர், மன்மோகன் சிங்கிடத்திலே போய் அவரிடத்தில் பெட்டிஷன் கொடுக்கிறவர், நாடாளுமன்றத்துக்குள்ளே இருந்தால் அத்தனை தலைவர்களையும் 5 நிமிடம் பேச வைக்க முடியும் என்ன, அவர்களோட அன்பை பெற்றவர் இன்னும் கொஞ்சம் போராடி இருக்கலாமே. அமெரிக்க ஜனாதிபதிக்கு யாரோ வைகோ நோபடி, எங்க இருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பிரஜைகளில் ஒருவன், அவனுக்கு என்ன, அவனுக்கு அடையாளம் இருக்கிறது, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருந்தால் அதை இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பியிருக்கிறான் என்றாவது அவன் பார்க்க முடியும். ஆனால் ஏதுபட்ட நிலையிலே பதறி துடித்த போது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன், உறைந்தது இதயம் என்று சங்கொலியில் எழுதினேன். நேரத்தின் அருமைகள் செல்ல விரும்பவில்லை, ஆனால் அவருக்கு சொல்லுகிறேன், இங்கே உள்ள தோழர்களுக்கு சொல்லுகிறேன், ஈழ விடுதலை யுத்தம் முடிந்து விடவில்லை, அது ஒரு புதிய பரிமாணத்தை எடுக்க காத்திருக்கிறார்.
இந்த யுத்தம் ஆயுத போராக இப்பொழுது இருக்காது, ஆயுதம் ஏந்துகிற போராக இப்பொழுது இருக்காது. இது வரப்போகிற யுத்தம் அனைத்துலக நாடுகளிலே நம் பக்கத்து நியாயத்தை உணர வைக்கிற கட்டத்துக்கு வருவோம். அந்த வேலையை எந்த பொறுப்பு, நானாவது எச்எஃபி ஒரு 24 வருடம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஆனால் எந்த பதவி எதுவுமே கிடையாது. ஆனால் திருமுருகன் காந்தி டப்ளின் தீர்ப்பாயத்துக்கும் போனார், ஜெர்மனியில் இருக்கிற பிரம்மன் தீர்ப்பாயத்துக்கும் போனார். அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியால் தான் பிரம்மன் தீர்ப்பாயத்தில் நடந்தது இனப்படுகொலை என்ற முடிவுக்கு வந்தார்கள், இந்திய அரசு குற்றவாளி என்ற முடிவுக்கு வந்தார்கள். ஒருத்தர் ரொம்ப பாராட்டக்கூடாது, முகஸ்துதி செய்யக்கூடாது, வரலாற்று உண்மைகளை பதிவு செய்ய வேண்டும். யார் யார் என்ன செய்தார்களோ அதை பதிவு செய்ய வேண்டும் என்று பத்திரிகைகளை பார்த்திருக்கலாம். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர் திருமுருகன் காந்தி. நான் அப்படி சொல்ல விரும்புகிறேன், இலங்கையில், இலங்கை தீவில், ஈழத்தில் சிங்கள குடியேற்றங்கள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன. தமிழர் தாயகத்தில் சிங்கள இராணுவம் குவிக்கப்பட்டு அவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்படுகின்றன. தமிழர் காணிகள் நிலங்கள் பறிக்கப்படுகின்றன. 10 வீட்டுக்கு ஒரு இராணுவ சிங்கள வீரர் நின்றது போக 10 வீட்டுக்கு ஒரு சிங்களவன் வீடு வரப்போகிறது. ஒரு களத்தினமாக்க போகிறான். இந்த குடியிருப்புகள் அகற்றப்பட வேண்டும், வெளியேற்றப்பட வேண்டும். சிறையில் அடைபட்டு கிடக்கிறவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். கவிஞர் புதுவை ரத்னதுரை முத்துக்குமார் செத்து கிடந்த போது, முத்துக்குமார் கருகி கிடந்த போது என்னோடு அணைபேசி பேசுகிற போது அழுதாரே, அந்த புதுவை ரத்னதுரை எங்கே, உயிரோடு இருக்கிறாரா? பொன்னம்மானின் சகோதரன் பொன்னம்மான் இவர்களோட அலைந்து திரிந்தவர். யோகி உயிரோடு இருக்கிறாரா? பேபி சுப்பிரமணியம் என்று இந்த தமிழகத்திலே இருந்து ஒரு முழங்கால் அளவுக்கு வேட்டியை கட்டிக்கொண்டு ஒரு அழுத்து சட்டையை போட்டுக்கொண்டு ஜோல்லாப்பையை போட்டுக்கொண்டு விடுதலை புலிகளினுடைய தூதராக இங்கே உழவி கொண்டிருந்தாரே இளங்கோவர் என்ற பேபி சுப்பிரமணியம் உயிரோடு இருக்கிறாரா? இவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டார்களே, அனந்தி கேட்கிறாரே, எழிலன் என்ற சசிதரன் உயிரோடு இருக்கிறாரா? கொல்லப்பட்டு விட்டார்களா? அர்மேனியாவிலே நடந்த படுகொலைக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஜெர்மனி நாடாளுமன்றம் இது இனப்படுகொலை என்று தீர்மானம் நிறைவேற்றுகிறது. 100 வருடங்களுக்கு பிறகு 1915-16 நடைபெற்ற அர்மேனியாவிலே நடைபெற்ற அர்மீனியர்கள் படுகொலை குறுக்கி நடத்தியது அது இனப்படுகொலை என்று ஜெர்மனி நாடாளுமன்றம் 100 வருடங்களுக்கு பிறகு சொல்கிறது. உலகத்தின் 65 நாடுகளிலே நாம் வாழ்கிறோம். உணர்ச்சியுள்ள 100,000 இளைஞர்கள் போதும். அதை போல நேற்றைக்கு என்ன நடந்திருக்கிறது என்னுடைய அன்புக்குரியவர்களே, நான் இயேசுவை பற்றி சொன்னது காரணத்தோடு தான். பெத்லகத்திலே பிறந்தார், கிழக்கு ஜெருசலத்திலே தான் பெத்லகம் இருக்கிறது. அந்த பகுதி யூதர்கள் உள்ளே நுழைய பார்க்கிறார்கள், பலஸ்தீனியர்களின் பகுதி, அங்கே குடியிருப்புகளை கட்டுகிறார்கள். வெஸ்ட் பேங்க் காலனைசேஷன், மேற்கு கரை குடியிருப்புகள், எப்படி சிங்களவன் ஈழத்திலே சிங்கள குடியிருப்புகளை தமிழர் தாயகத்தில் நடத்துகிறாரோ அதே போல பாலஸ்தீனியர்களுடைய பூர்வீக தாயகத்தில் யூதர்கள் குடியிருப்புகளை கட்டுகிறார்கள். கவனிக்க வேண்டும், இந்த குடியிருப்புகளை கட்டக்கூடாது என்று ஐநாவினுடைய பந்தோபஸ்து சபைக்கு செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு எகிப்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது. இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறாரே, 20ஆம் தேதி ஜனாதிபதியாக போகிறாரே, ஜனவரி 20ஆம் தேதி டொனால்டு டிரம்ப். அவன் எகிப்தை மிரட்டினார், இச்சகம் பேசினார், நீ தீர்மானத்தை வாபஸ் வாங்கிக்கொள், இஸ்ரேல் தூதர்களுக்கு நாங்கள் என்றைக்கும் பக்கபலமாக இருப்போம் என்று எகிப்து தீர்மானத்தை வாபஸ் வாங்கிக் கொண்டது. ஆனால் வெனிசுலா, நியூசிலாந்து, செனகல், மலேசியா இந்த 4 நாடுகளும் இந்த யூத குடியிருப்புகள் பாலஸ்தீனியர்களுடைய பகுதியிலே அமைக்க கூடாது என்ற தீர்மானத்தை செக்யூரிட்டி கவுன்சில் பந்தோபஸ்து கவுன்சிலே தாக்கல் செய்தது நேற்று முன்தினம். மொத்தம் 15 நாடுகள் செக்யூரிட்டி கவுன்சிலே, நிரந்தர உறுப்பு நாடுகள் 5, அமெரிக்கா,
ரஷ்யா, சீனா, பிரிட்டன், பிரான்ஸ், இதில் எந்த ஒரு நாடும் ஆட்சேபித்தால் தீர்மானம் நிறைவேற்ற முடியாது. வீட்டோ போவார். எந்த தீர்மானத்தையும் நான் ஆட்சேபிக்கிறேன் என்றால் நிறைவேற்ற முடியாது. இதுவரை இஸ்ரேலுக்கு ஆதரவாகவே அமெரிக்கா அந்த வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியது. காரணம், அமெரிக்காவில் உள்ள செல்வந்த யூதர்கள், அவர்கள் அமெரிக்க அரசியலை தீர்மானிக்கக்கூடியவர்கள். அந்த யூதர்களுக்கு ஆதரவாகவே இத்தனை வருஷமும் அமெரிக்கா நடந்து வருகிறது. கோடாமேயர் அமெரிக்காவுக்கு வெறுங்கையோடு சென்று ரெண்டு கப்பல் வாங்குகிற ஆயுதங்கள் வாங்குவதற்கு அந்த அமெரிக்க செல்வந்த யூதர்களிடத்திலே பணம் திரட்டி கொண்டு போய் இஸ்ரேல் யுத்தத்துக்கு கப்பலில் ஆயுதத்தை கொண்டு போய் சேர்த்தார். ஆக அமெரிக்கா என்றைக்கும் யூதர்களைத்தான் ஆதரிக்கும். பராக் ஒபாமாவை நான் ஏன் ஆதரித்து எழுதினேன், புத்தகத்தை ஏன் எழுதினேன், எப்படி தந்தை பெரியார் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்தாரோ, திராவிட இயக்கம் குரல் கொடுத்ததோ, மதத்தின் பெயரா, சனாதனத்தின் பெயரா, வைத்தியத்தின் பெயரா, வர்ணாசிரமத்தின் பெயரா ஒடுக்கப்பட்டார்களோ, அதை போல மிருகங்களை விட கேவலமாக கருப்பர்கள் நீக்கிறோம் நடத்தப்பட்டார், பண்டமாத்திரைகளை விட கேவலமாக நடத்தப்பட்டார். அமெரிக்க உச்சநீதிமன்றம் சொல்வது, they are not human beings, அவர்கள் மனிதர்கள் அல்ல. ரஷ்காட் கேஸில் தீர்ப்பு கொடுத்தது. அங்கே அதே இடத்தில் அதே நாட்டில் அங்கே போராட்டங்களை நடத்தி அந்த போராட்டங்களின் மூலமாக ஒரு விடுதலை பெறக்கூடிய அளவுக்கு நிலைமை ஏற்பட்டு, நான் பஸ்ஸிலே பயணம் செய்யக்கூடாது என்ற போது ரோசா பார்க் செம்மையா, அவள் ஒரு நீக்ரோ பெண் அல்ல, வெள்ளைக்காரி, அவள் போராடினாள். பேருந்திலே உட்காரக்கூடாது, கருப்பர்கள் நிற்க வேண்டும், செல்வந்தனாக தான் நிற்கக்கூடாது. இதை எதிர்த்து மார்ட்டின் லூதர் கிங் பிரச்சார பயணம் தொடங்கினார். நீதி இருக்கிறதா என்று கேட்டார், ஆண்டவன் இருக்கிறாரா என்று கேட்டார். 1963 அமெரிக்காவிலே வாஷிங்டனில் அப்ரஹாம் லிங்கன் சிலைக்கு எதிரே 10 லட்சம் பேர் திரண்டார்கள், கருப்பர்கள், வெள்ளையர்கள். அவர்களுக்கு மத்தியிலே போய் பேசினார், ஐ ஹவ் காட் எ ட்ரீம், நான் ஒரு கனவு காண்கிறேன் என்று பேசினார். பேருந்திலே உட்காரக்கூடாது என்று சொன்னதை எதிர்த்து போராட தொடங்கி மார்ட்டின் லூதர் கிங் கருப்பர்களின் உரிமைக்காக பேசினார். அப்ரஹாம் லிங்கன் 1863 கருப்பர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஒரு சட்டத்திலே கையெழுத்திட்டார். 100 ஆண்டுகள் கழித்து அதே தேதியிலே பேசினார். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த நாட்டிலே பஞ்சவர்கள், ஆதி திராவிடர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள், இன்றைக்கு தலித்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறவர்கள் பஸ்ஸிலே பிரயாணம் பண்ண முடியாது. அவர்கள் பஸ்ஸிலே பிரயாணம் செய்வதாக இருக்கா? அந்த பஸ் டிக்கெட்டில் இந்த பஸ்ஸில் இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட தலித்துகள் பிரயாணம் செய்யக்கூடாது என்று இருக்கும். இதை ஒழித்து கட்டியது WPA சௌந்தரபாண்டிய நாடார் என்கின்ற திராவிட இயக்கத்தின் சிங்கம். நாங்கள் எதை சாதித்தோம் என்கிறார்கள் திராவிட இயக்கத்தில், இந்தியாவில் எவரும் சாதிக்காததை, கம்யூனிஸ்டுகள் சாதிக்காததை, எவரும் சாதிக்காததை, காங்கிரஸ் சாதிக்காததை திராவிட இயக்கம் சாதித்தது, நீதி கட்சி ஆட்சி சாதித்தது. WPA சௌந்தரபாண்டிய நாடார் அதை கொண்டு வந்தார். பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. இங்கிலாந்து நாட்டிலே ஒரு பெண்மணி பாசலாக போய் போராடினார். ஆனால் பெண்களுக்கு வாக்குரிமையை இந்தியாவிலே தந்தது நீதி கட்சி ஆட்சி. பெண்கள் தேர்தலில் போட்டியிட முடியாததற்கு முன்பு போட்டியிட அனுமதி கொடுத்த நீதி கட்சி ஆட்சி. முதல் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி ரெட்டி. இவையெல்லாம் திராவிட இயக்கத்தின் சாதனை. மதிய உணவு திட்டம், கல்விக்கு கண்டிருந்த காமராஜர், அணைக்கட்டுகளை கட்டிய காமராஜர், 1000 பள்ளிகளை திறந்த காமராஜர், சரித்திரம் போட்டுகின்ற மாமனிதர் சுந்தரவடிவேலு பெரியாரின் சீடர், அவரும் யோசனை சொன்ன மதிய உணவு திட்டத்தை விஸ்தரித்தார். அதை பெருமளவுக்கு நிறைவேற்றினார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர். ஆனால் விதைத்தவர்கள் நீதி கட்சிக்காரர்கள். இதற்கு சார் பி.டி. தியாகராயர் அவர் நடத்திய பள்ளியிலே மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதையே பசி பட்டினி அதுதான் காரணம். மதிய உணவு வழங்கினார், சீருடை வழங்கினார். மாநகராட்சி அல்ல, நகராட்சி, சென்னை நகராட்சி 41 வருடம் அதிலே அங்கத்தினராக இருந்தார் பி.டி. தியாகராயர். செல்வந்தர் மாநகராட்சி பள்ளிகள் அனைத்திலும் மதிய உணவை கொண்டு வந்தார். இது நீதி கட்சியின் சாதனை. இப்படிப்பட்ட சாதனைகள் செய்து
பேருந்திலே ஒடுக்கப்பட்டவர்கள் உட்காரக்கூடாது என்பதை தகர்த்து எறிந்தது டபிள்யூபிஎஸ் சௌந்தர பாண்டியனா. அங்கே இதே காரியத்தை தான் அங்கே செய்தார்கள் அமெரிக்காவிலே. அதனால் தான் பாரக் ஒபாமாவை சந்தித்தேன் 2008 ஜூலை 12 உன்னால் முடியும் என்ற புத்தகத்தை அவர் அவருடைய எலெக்ஷன் ஸ்லோகன் அவருடைய தேர்தல் முழக்கம் அதையே புத்தகமாக்கினேன் கையெழுத்து வாங்கினேன். அவர் எழுதினார் டு மிஸ்டர் வைகோ எஸ் வி கேன் பாரக் ஒபாமா. நான் கேலியாக சொல்வதற்கு விமானத்தில் அமெரிக்க நண்பர்கள் வருவார்கள் நீங்க பாரக் ஒபாமாவோட உள்ள டிவியில பார்த்தோம் போட்டோல பார்த்தோம் யூ ஆர் ஏ கிரேட் ஆரேட்டர் அவரும் பெரிய ஆரேட்டர். நான் சொன்னேன் டு மிஸ்டர் வைகோ எஸ் வி கேர் ஆம் நம்மால் முடியும் எழுதி கையெழுத்து போட்டார் புஸ்தகத்தின் தலைப்பு எஸ் வி கேர். அவர் சாதிச்சுட்டாரு 2 ஜனாதிபதி ஆயிட்டாரு. அவர் எழுதினார் எஸ் வி கேர் அவர் 2 சாதிக்கிறான் அர்த்தம். எனக்கு அந்த வாய்ப்பு தமிழ்நாட்டில் கிடைக்கல நான் கவலைப்படுறேன் அந்த சிந்தனை எனக்கு கிடையாது. பாரக் ஒபாமாவை ஆதரித்ததுக்காக நான் பெருமைப்படுகிறேன். ஏன் தெரியுமா? கியூப நாட்டுக்கு சென்றார் ஹிரோஷிமாவுக்கு சென்றார். இப்பொழுது கடைசியாக இந்த தீர்மானம் வந்த பொழுது அமெரிக்கா வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்ரேலை ஆதரிக்கவில்லை வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை எந்த பக்கமும் ஓட்டு போடவில்லை 14 ஆதரித்து தீர்மானம் நிறைவேறிவிட்டது. எப்படி செய்ய முடியுமா? யூதர்களின் தயவிலே இருக்கிற அமெரிக்க அரசு அந்த யூதர்களின் குடியிருப்புகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று 4 கொண்டு வந்த தீர்மானத்தை நிராகரிக்க வேண்டிய அமெரிக்க அரசு முதல் முதலாக நாங்கள் நிராகரிக்க மாட்டோம் வீட்டோவை பயன்படுத்த மாட்டோம் ரத்து செய்யும் அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டோம் எந்த பக்கமும் ஓட்டு போட மாட்டோம் என்று மத்தமுள்ள 14 இன்றைக்கு இந்த வாக்கெடுப்பிலே தீர்மானத்தை ஆதரித்து விட்டனர். ஆத்திரத்திலே கொந்தளிக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. அவன் சொல்லுகிறான் இது எங்களை கட்டுப்படுத்தால் அமெரிக்கா எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது. உடனே டொனால்டு ட்ரம்ப் சொல்லுகிறார் அவனுடைய இனவெறியன் அவன் சொல்லுகிறார் ஜனவரி 20 பிறகு நிலைமை மாறும் என்றார். நான் அதனால் தான் ஆரிச்சாமிக்கு சொன்னேன் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவே இருந்து ஓடாமையருக்கு தன்னை ஓடி டாலரை கொடுத்து இன்று வரை ஆதரித்து வந்த அமெரிக்கா இன்றைக்கு பாலஸ்தீனியர்களை ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரபு நாடுகளுக்கு எதிராகவே இன்றைக்கு அங்கே நிலைமை இருக்கிறது. முஸ்லீம் நாடுகளுக்கு எதிராகவே அமெரிக்க அரசியல் இருக்கிறது. ஆனால் அந்த அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற போது நம்பாக்கம் இருக்கிற நியாயத்தை உணர வைக்கிற போது அதே உலக நாடுகள் மன்றத்தில் ஐநா மன்றத்தில் நடந்தது இனப்படுகொலை எங்கள் பூர்வீக தாயகம் எங்கள் பூர்வீக ஈழ தமிழகம் அதற்கு சுதந்திர தமிழீழத்துக்காக வாழ்ந்தோம் கொட்டம் அமைத்தோம் கொடி அமைத்தோம் அரசு அமைத்தோம் அடிமை நுகத்தடியிலே பிரிட்டிஷ்காரர்களால் பூட்டப்பட்டோம் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம் 2-தர 4-தர குடிமக்களாக்கப்பட்டோம் எங்கள் பெண்களின் மானம் சூறையாடப்பட்டது எங்கள் சகோதரிகள் நாசமாக்கப்பட்டனர் எங்கள் வழிபாட்டு தலங்கள் உடைக்கப்பட்டன பௌத்த பிச்சைகளினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு எங்கள் குழந்தைகளை கொதிக்கும் தாரிலே போட்டுக் கொண்டார்கள் ஏழுப்பிள்ளை பிரபாகர் அதனால் நான் 15 ஆயுதம் ஏந்துகிறவனாக வந்து ஆர்ப்பாட்ட துறையப்பாவை சுட்டுக் கொண்டார். கேளுங்கள் நம்பிக்கை இழக்கவே கூடாது. கொட்டப்பட்ட ரத்தமும் சிந்தப்பட்ட உயிர்களும் வீண் போய்விடும் என்று கருதுகிறீர்களா? ஒரு காலம் கிடையாது. நான் ஒருமுறை சொன்னேன் நாடாளுமன்றத்தில் பிரபாகரன் இந்திய அமைதிப்படை அமளிப்படை அழித்துக் கொண்டிருந்த போது பிரபாகரன் செத்து போராட்டம் செய்து வந்த போது நான் சொன்னேன் அப்படி நீங்கள் இந்திய ராணுவ பிரபாகரனை கொண்டா 1000 பிரபாகரன்கள் வருங்காலத்திலே உருவாவார்கள் என்று சொன்னேன். அடித்தளம் திராவிட இயக்கம் தான் அன்றைக்கு கர்நாடகமும் ஆந்திரமும் கேரளமும் மெட்ராஸ் ஸ்டேட்டாக இருந்தது. அந்த
ராஜேந்திரன் பேசினான். 1949 தீகாவின் திராவிடர் கழகத்திலிருந்து அண்ணா வெளியேறுவதற்கு முன்பு ஜனவரி 15-16 தேதிகளில் சென்னையில் திருக்குறள் மாநாடு நடந்தது. அங்கே தமிழ் அறிஞர்கள் எல்லாம் வந்தார்கள். பசுமரி சோபசுத்திர பாரதியார் வந்தார், திருக்குறள் முனுசாமி வந்தார், திருவிக்கா வந்தார். அங்கே அண்ணா பேசினார், திருக்குறளின் பெருமையை சொன்னார், பெரியார் பேசினார். ஆரியம் வேறு, திராவிடம் வேறு என்று அடையாளப்படுத்துகிற நம்முடைய நூல் தான், அதற்கு இலக்கணம் தான் திருக்குறள். அவர் பேச்சு ஆரியம் வேறு, திராவிடம் வேறு. இது ஒரு சில கருத்துக்கள் இந்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு உடன்பட்டு வராமல் இருக்கலாம். ஆனால் நம் பண்பாட்டை, நம் பாரம்பரியத்தை, நம் கலாச்சாரத்தை, நம் நாகரிகத்தை அடையாளப்படுத்துகிற நூல் தான் இந்த திருக்குறள். அந்த திருக்குறள் மாநாட்டிலே அன்றைக்கு அவர் பேசினாரே, இந்த நூல்கள், இந்த இலக்கியம் பண்பாடு கொண்ட ஒரு இனம், விடுதலை உணர்வு என்பது எங்கள் நெஞ்சின் அடித்தளத்திலே இருக்கிறது. நான் நாடாளுமன்றத்தில் 1000 தடவை பேசியிருக்கிறேன். இந்தியா ஒரு நாடாக இருக்காது என்று பேசியிருக்கிறேன். நாட்டு பிரிவினைக்கு துண்டாடுவதற்கான விதைகளை விதைக்காதீர்கள் என்று பேசியிருக்கிறேன். நாங்கள் ஒரு நாடு என்று ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் பிரிவினை கோரிக்கை விட்டுவிட்டு நாங்கள் ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். உயிரோடு இருக்கின்ற தனித்தமிழ்நாடு என்ற முழக்கத்தை 37 வைத்தார் தந்தை பெரியார். உயிர் பிரிய முன்பு கடைசியாக தயாராக உனக்கும் எனக்கும் என்னடா சொல்வது, போடா வெளியே, ரகலை வேண்டாம் என்று சொன்னார் பெரியார். அந்த உணர்வு அடிநாதமாக எங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை. தமிழ் தேசியம் என்பது திராவிடத்துக்கு விரோதம் அல்ல. இந்த பதியத்திலே இருந்து வந்த பூஞ்செடி அது, அது வளரட்டும். நாங்கள் இந்த அடித்தளத்தை உரமிட்டு கொடுத்தவர்கள், ரத்தத்தால் கண்ணீரால் உரமிட்டு கொடுத்தவர்கள் பெரியாரினுடைய பெரும்படை வீரர்கள், அண்ணாவின் தம்பிகள். அந்த அடிப்படையில் இந்த அதிர்ச்சி அடைய வேண்டாம் சொன்னார் அண்ணன். தலைவர் பிரபாகர் வந்தார். விடுதலை புலிகளுக்கு ஆயுத பயிற்சி அளிக்க இந்திரா காந்தி அம்மையார் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை அழைத்து வர செய்தார். இவர்கள் போய் பயிற்சி எடுத்துக் கொண்டு வந்தார்கள். புலேந்திரன் சாம் மிசைல் இயக்குவதற்கு பயிற்சி எடுத்தார். எனக்கு தெரியும் குமரப்பா புலேந்திரன் சிங்கள சைன்யங்களுக்கு நடுநடுங்க செய்தவர்கள். 12 புலிகள் நச்சு குப்பைகளை கடித்து இறந்தார்களே இந்திய அரசு செய்த துரோகத்தால். அப்படிப்பட்டவர்கள் இங்கு வந்து உழவினார்கள். தம்பி ராமகிருஷ்ணனோடு, ஆரச்சாமியோடு உழவினார்கள். அப்பொழுது அப்படி பயிற்சி எடுத்துக் கொண்டவர்களுக்கு ரைபிள் ஷூட்டிங்கு இடம் வேண்டும் என்று பிரபாகர் கேட்டார். அமெரிக்கா கூண்டர் தோட்டத்துக்கு போனார்கள். சிறுவாணி மலையடிவார்களுக்கு இடம் பிடித்து போயிட்டு பிரபாகர் போனது யார் தெரியுமா? திமுகவிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரே நான், திமுகவிலே சட்டமன்ற உறுப்பினர் வெளியே போய் சொல்லுங்க. மது அறிந்திருந்தால் சத்தம் போட சொல்லுவோம். நான் வந்து மெய் சிறுக்கின்ற ஒரு யுத்த காலத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இவ்வளவு கட்டுப்பாடு உள்ளவர் எதுக்கும் நான் அஞ்சியதில்லை. 1000 தோட்டாக்கள் வந்தபோதும் அஞ்சியதில்லை. ஆனால் கலவரம் செய்ய வந்தான் என்ற பழி சொல்லு கஞ்சி செருப்புகளும் கற்களும் வந்தபோது நான் திரும்பி சென்றேன். அமெரிக்கா கொண்டு தோட்டத்துக்கு போய் பார்த்துட்டு இடம் பிடித்து போயிருக்கிறது. அழைத்து சென்றவர் யார் தெரியுமா? அண்ணன் மாணிக்கவாசகன். நான் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு தோல் கொடுத்தார் மாணிக்கவாசகன். அவர் ராமகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன் அண்ணன், ஆரச்சாமி, பிரபாகரன் போனார்கள். இடம் பிடித்து போய்விட்டது ரைபிள் ஷூட்டிங்க்கு. வெளியே வருகிற போது ஃபாரஸ்ட் எல்லை, வனச்சரகத்தின் எல்லை என்ற போர்டை பார்த்தார் பிரபாகரன். வனச்சரக அதிகாரிகள் இங்கே நடமாடுவார்கள், நாம் இங்கே பயிற்சி எடுக்க முடியாது என்பதால் வேறு இடம் தேட வேண்டியதாக. கிரனைடுகள் செய்தார்கள் இங்கே, இரும்பு குண்டுகள் தயாரித்தார்கள். அதற்கு தொழிற்சாலையை முழுக்க பயன்படுத்தி கொடுத்தவர் ராமகிருஷ்ணன்.
அந்த வேலையை செய்தவர் ஆயிரத்தான். 5 வருடம் 2 பேரும் சிறையில் இருந்தார்கள். அந்த கிரனேடை பயிற்சி செய்து பார்ப்பதற்கு இப்பொழுது கோவை மெடிக்கல் கேஎம்சி மருத்துவமனை இருக்கிறதெல்லாம் கோவை மருத்துவமனை, அது பொட்டல் காடாக இருந்தது. அங்கு போய் தான் அந்த கிரனேடை வெடிக்க வைத்து பார்த்தார்கள். அது நன்கு வெடித்தவுடன் ஆக அற்புதமாக தயாரித்து விட்டீர்கள் என்று பிரபாகரன் பெருமைப்பட்டார். இங்கிருந்து வேதாரண்யம் வரை செல்லும் வாகனங்களும் அங்கிருந்து செல்லும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஆரச்சாமி கோவை ராமகிருஷ்ணனும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். நான் திமுக கூட்டத்தில் வி கே கிருஷ்ணமேனன் தெரு கூட்டத்திலே பேசுகிறேன். அங்கிருந்து பேசினால் சிறை மதில்களை தாண்டி கேட்கும். 2 மணி நேரம் பேசினேன். இப்படி அமைதியாக பேசவில்லை. அன்றைக்கு வைகோ எரிமலையாக இருந்தார், பிரளயமாக தெரிந்தார், பூகம்பமாக வெடித்தார். என் பேச்சு ராமகிருஷ்ணன் செவிகளிலே, ஆரச்சாமி செவிகளிலே இங்கே விழும். லட்சக்கணக்கான தமிழ் இளைஞர்களே நீர் கொண்டு எழுவோம். அந்த உரை முடித்து இரவோடு இரவாக பேருந்தில் புறப்பட்டுதான் மறுநாள் திமுக செயற்குழு கூட்டத்துக்கு போனேன். அண்ணன் கலைஞர் அவர்கள் பேச தொடங்கினார்கள். நான் கடைசி வரிசையில் அமர்ந்திருந்து விடுதலை புலிகளை ஆதரித்து கோவை ராமகிருஷ்ணனையும் ஆரச்சாமியை ஆதரித்து நம் கட்சியின் தேர்தல் பொதுச் செயலாளர் வைகோ கட்சி கட்டுப்பாட்டை மீறி கட்சிக்கு கேடு உண்டுபடுகிற விதத்தில் கோயம்புத்தூரிலே நேற்றைக்கு பேசியிருக்கிறார். அன்றைக்கு இவ்வளவு முக்கியமான செயற்குழு கூட்டத்துக்கு கூட அவர் வரவில்லை என்று சொன்னார். நான் கடைசியிலிருந்து எழுந்து நின்று அண்ணன் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு அப்படியே அதிர்ச்சி அடைந்தார். அவர் எதிர்பார்க்கல. நான் கலைஞரை புற சொல்றதுக்காக சொல்ல, நடந்த உண்மைகளை நான் பதிவு செய்கிறேன். அவர்கள் 3 ஆண்டுகள் அந்த ஒரு விளக்கை விருத்தாச்சல ரெட்டியார் நடத்தி அவர்களுக்கு விடுதலை வாங்கி இரட்டை வாழ்வே முடிஞ்சு போயிருக்கு. கம்பட்டப்படுத்திக் கொடுக்கிறார்களா, கவுன்சிலுக்கு நிற்கிறார்களா, எம்எல்ஏ சீட்டு கேட்கிறார்களா, மறுபடி திமுக தோழர்களோடு சேர்ந்து ராணுவ வண்டிகள் மறிக்க போகிறோம் என்கிற போது தேர்தலில் போட்டியிடாத கட்சி நீங்கள் ராணுவ வண்டியை மறிக்க போகலாம். அது ஒண்ணு ஆச்சரியம் இல்லை. நாங்கள் தேர்தலில் போட்டியிடுகிற கட்சி ராணுவ வண்டியை மறித்தோம். ராணுவ வண்டியை மறித்து சிறையில் இருந்த சந்திரசேகர அண்ணன் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறான். நேற்று ராத்திரி போய் வீட்டுல போய் கேட்டுட்டு வந்திருக்கேன். நாங்கள் சொல் வீரர்கள், சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கிறவர்கள். மறுபடி திருப்பி தியாகராயர் செல்வ குடும்பத்தில் பிறந்தவர், வைதிக நம்பிக்கை உடையவர், வெள்ளி தலைப்பாக வெள்ளை தலைப்பாகை வெள்ளை ஜரிய அங்கவஸ்திரம் வெள்ளை துல்லியமாக தும்பை பூ போன்ற வெள்ளை ஆடை வெள்ளை வேஷ்டி இருக்கக்கூடிய வெள்ளுடைய வேந்தர் என்று அழைக்கப்பட்டவர். அப்படிப்பட்டவர் கவர்னர் மாளிகைக்கு போகிறார். உலகத்திலே லண்டன் நகரசபைக்கு அடுத்து முதல் முதலாக அமைக்கப்பட்ட நகரசபை சென்னை நகரசபை, மெட்ராஸ் முனிசிபாலிட்டி. உலகத்திலேயே அங்கே போகிறார். உள்ளே விடல. இங்க வந்து அந்த இங்கிலாந்து நாட்டு பாணியில போட்டு சூட்டு போட்டு வந்தாதான் உள்ள விடுவோம், இந்த வேஸ்ட் கட்டிட்டு வந்தா விட மாட்டேன்னு ஒன்று சொல்லலை. எனக்கு இந்த விருந்து தேவையில்லைன்னு திரும்புகிறார். எல்லாரும் வந்து அவரை சமாதானப்படுத்துகிறார். என்னுடைய உடையில்தான் வருவேன், என் மண் என்னுடைய நாடு என்னுடைய உடை, இதை அனுமதித்தால்பா. கவர்னருக்கு செய்தி போய் வில்லுடை வேந்தரை உள்ளே அழைத்து வர சொன்னார். எட்வர்ட் மன்னர் வந்தார் துறைமுகத்துக்கு, வரவேற்க போனார்கள். அப்ப மேயர் என்பது தலைவர் என்பது கடைசி 4 வருஷம் தான் வந்தார். தலைவர் கிடையாது முனிசிபாலிட்டிக்கு, கடைசி 4 வருஷம் தான். அப்ப தலைவராய் 4 வருஷம் தான் தலைவரா இருந்தார். மேயர் இப்ப சொல்றோம் போறாரு. இதே வெள்ளுடை மன்னரை பார்க்க இந்த உடையிலே வரக்கூடாது. அந்த மன்னரே எனக்கு தேவையில்லைன்னு திரும்புறார். சமாதானத்தை அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போற இடத்துல மன்னர் இந்த உடையிலே பார்த்து பேசுறாங்க. ஆங்கிலத்திலே அழகாக பேசினார். அவர் தான் சொன்னார் 1912 நடேச முதலியார் மெட்ராஸ் யுனைடெட் லீக் சென்னை ஐக்கிய சங்கம் என்பதை தொடங்கினார். அவர் பெரிய வசதி படைத்தவர், பெரிய டாக்டர், ஏழைகளுக்கு இறங்குகிறவர் நடேச முதலியார். அவர் சுயமரியாதை சிந்தனை கொண்டவர்.
அப்படிப்பட்ட நடேச முதலியார் தொடங்கிய அது அடுத்த வருடத்தில் அது திரௌபியன் லீக், திராவிட இயக்கமாக, திராவிட சங்கமாக ஆயிற்று. மெட்ராஸ் யுனைடெட் லீக் திரௌபியன் லீக் ஆயிற்று. ஒரு ஹாஸ்டல் ஆரம்பித்தார், மாணவர் இல்லம், அது திராவிடர் இல்லமாயிற்று. அங்கு படித்தவர் தான் ஆர் கே சண்முகம் செட்டியார், இந்தியாவின் முதல் நிதியமைச்சர். கடைசி வரை அவர் குடியரசு விடுதலை பத்திரிகைக்கும் பணம் அறிந்து கொண்டிருந்தார் மாசம் மாசம். அப்படிப்பட்ட பின்னணியில் இருந்த நடேச முதலியாருக்கும் நாயருக்கும் மோதல். டி எம் நாயர் முனிசிபாலிட்டிக்கு போட்டியிட்டார், அதிலே அவர் முதலில் அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். காங்கிரஸ் கட்சியிலே தலை சிறந்த பேச்சாளர் ஆங்கிலத்திலும் தமிழிலும். இங்கே படித்து முடித்துவிட்டு எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் படித்து எம்டி படித்து காது மூக்கு தொண்டையினுடைய அறுவை சிகிச்சை நிபுணரமானவர். ஆங்கிலத்திலே அற்புதமாக பேசுவார், பயப்பட மாட்டார். அவர் அரசியலில் வெறுப்பு கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டது தெரியுமா? அவர் 8 வருடங்கள் கவுன்சிலராக இருந்தார். 1908-14 வரைக்கும் 6-8 வருடங்கள் கவுன்சிலராக இருந்தார். தியாகராஜ செட்டியாருக்கும் நாயருக்கும் எதிலிய மோதல் தெரியுமா? டி எம் நாயர் என்பது தாரவாக்கு மாதவன் நாயர், நீதிபதியாக இருந்த கள்ளிக்கோட்டையிலே இருந்த சங்கரன் நாயரின் மகன் தான் தாரவாக்கு மாதவன் நாயர். டி எம் நாயர் நல்ல முறுக்கு மீசை, இங்க தெக்கத்திக்காரர்கள் வைத்திருக்கிற மீசை. அவர் வந்து சொல்றாரு, திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுக்கு எதிர்க்கிற தெப்ப குளம் பூர்ந்து போய் கிடக்குது, அழுகி போய் கிடக்குது, பாம்பு செத்து கிடக்குது, ஆட்கள் செத்து கிடக்குறாங்க, இது சுகாதாரத்துக்கு கேடு, இந்த தெப்ப குளத்தை தீர்த்து தூர்த்து விட்டு அங்கே ஒரு பூங்கா அமைக்க வேண்டும் என்று டி எம் நாயர் தீர்மானம் கொண்டு வருகிறார். அவ்வளவுதான் வெள்ளுடை வேந்த தியாகராஜ செட்டியாருக்கு வந்த கோபத்தை பார்க்கணுமே, சண்டாளமே என்ன வார்த்தை சொன்னார், கோயில் திருக்குளத்தை தூர்த்து விட்டு நீ ஒரு இந்துவா இருந்து கொண்டு சொல்லுகிறாயா, அதில் பூங்கா அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறாயா என்று கடுமையாக போது ரெண்டு பேரும் கடையிலே கருத்து வேறுபாடு. அடுத்து தியாகராஜி அவர்கள் தீர்மானம் கொண்டு வருகிறார், பார்த்தசாரதி கோயில் இருக்கக்கூடிய திருக்குளத்துக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு வரி இல்லாம தண்ணி கொடுக்கணும். நாயர் எடுக்கிறார், அந்த கோயில் குளத்துக்கு மட்டும் வரி இல்லாம நீங்க தண்ணி கொடுக்குறீங்க. இந்த வாக்குவாதத்தில் மனம் உடைந்து போகிறார்கள். இதிலே மனம் உடைந்து கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு டி எம் நாயர் அதன் பிறகு அவர் அந்த சட்டசபைக்கு நின்று மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறார். சட்டசபையில் இந்த சட்டசபையிலே இருந்து ஒருவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பலாம், ராஜ்யசபாக்கு அனுப்புற மாதிரி. அதில் டி எம் நாயர் போட்டி போடுகிறார், எல்லாரும் அவருக்கு தான் ஓட்டுட்டாங்க. அந்த காலத்திலே இருக்காங்க, இப்ப நம்ம பார்த்ததுல அண்ணன் உங்களுக்கு தான் போட்டு உங்களுக்கு உறவு யாருக்கு போடுவோம் அவருக்கு சொல்லியிருக்காங்க, எல்லாம் உங்களுக்கு தான் ஓட்டுன்னு. அதுல வந்து ஒரு சீனிவாச சாஸ்திரிக்கு ஒரு ஹெட்மாஸ்டர் ஐயரை கொண்டாந்து திடீர்னு நிறுத்தாங்க. நாயர் கிடைச்சது வெறும் 4 ஓட்டு, ஒருத்தரும் ஓட்டு போடுங்க பார்ப்பனரும் பார்ப்பனர்களும் போட்டத பார்ப்பனர் அனாதாரும் போடல. உடனே ஒரு மனம் உடைந்து அரசியலை விட்டு விலகி காங்கிரஸ் கட்சியில ஈரோட்டில் நடந்த கோவை காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக இருக்கிறார். 1914 ஜூலை 24 ஈரோட்டில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவர், சித்தூர் மாநாட்டிலே பங்கெடுக்கிறார், லக்னோ மாநாட்டிலே பங்கெடுக்கிறார். அப்படிப்பட்ட நாயர் அரசியலை விட்டு விலகி கப்பல்ல போய் மில்ட்ரி கேப கப்பல்ல நேவியில போய் சேவை செய்ய போறார். ஒரு நாள் வந்து ரொம்ப மோசமான வார்த்தையில அந்த கப்பல் கேப்டன் திட்டிடுறான் இங்கிலீஷ்ல, வந்தது கோப நாயருக்கு, யூ பிளடி ராஸ்கல், ஹவ் டேர் யூ கால் மீ லைக் திஸ், அன்லெஸ் டு அப்பாலஜைஸ் ஐ வில் ஷூட் அண்ட் கில் யூ சொல்லி நிவாரணம் எடுத்துட்டாங்க. அவன் பயந்து போய் கேப்டன் மன்னிச்சு கொடுத்தான். இது உண்மையில் நடந்தது. பட்டாங்க ரோடிலே நாயர் பேச்சை புத்தகமாக போட்டிருக்கிறார்கள், படியுங்கள். அந்த பேச்சை நான் ஆங்கிலத்தில் படிச்சிருக்கிறேன்,
எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பேச்சு அண்ணா பேசியிருக்கிறாரு, நாயரை போல அப்படி அந்த பேச்சு இது வரைக்கும் நான் படிச்சதே இல்லை. அந்த பேச்சை படிக்கும் போது ரத்தம் கொதிக்குது. எப்படி பேசியிருக்கிறாரு சொல்றாரு என்றால், ஒருத்தன் தலையில பிறந்தா நெத்தியில, ஒருத்தன் தோல்ல பிறந்தா, ஒருத்தன் இடுப்புல பிறந்தா, ஒருத்தன் காலில் பிறந்தானா? ஏண்டா நான் 30 வருஷமா டாக்டரா இருக்கேன், எத்தனை டெலிவரி கேஸ் பார்த்துருக்கேன். வயிற்றுல கரும்பு ஒண்ணு குழந்தை பிறக்கிறது இயற்கையின் படத்துல வயிற்றுல இருந்து உண்டாகி அது பிறக்கணும். நெத்தியில பிறந்ததுன்னு சொல்லி ஹெட் பான் இருக்கானா? ஹெட் பான் இங்க பிறந்த ஹெட் பான் குழந்தை இருக்க உலகத்துல. ஷோல்டர் பான் இருக்கா? ஹிப் பான் இருக்கா? ஹீல் பான் இருக்கா? எங்கடா இதை கண்டுபிடிச்சீங்க நீங்க? இந்த புரோகிதர்கள் இந்த பார்ப்பனர்கள் இதை கொண்டு வந்து எங்களை ஏமாற்றி நாங்கெல்லாம் காலப்படுத்தப்படா? இது மாதிரி அந்த பேச்சில் பின்னி எடுக்கிறார் பாருங்க. நீங்க மேனிபெஸ்டோ போட்டிருக்கீங்க, அந்த அழைப்பு திராவிட இயக்க நூற்றாண்டின் போது நான் பிராமின் மேனிபெஸ்டோ, பார்ப்பனர் அல்லாதவர்களுடைய பிரகடனம், கொள்கை பிரகடனம், அதை எப்ப வெளியிடுறாங்க? 1916 நவம்பர் 20 தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கப்பட்டதே அதுக்கு சரியாக ஒரு மாதம் கழித்து 1920 டிசம்பர் 20 கொள்கை பிரகடனம் வெளியிடப்பட்டது. 1920 டிசம்பர் 20 கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டு விட்டு பிட்டி தியாகராயர் சொன்னார், இந்த கொள்கை பிரகடனத்தை வரைந்து கொடுத்தவர் டி எம் நாயர், சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுத்தவர் டி எம் நாயர், ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்களே இப்ப எப்படி ஒன்னாங்கன்னு கேள்வி வரும். அதுதான் விஷயம் இருக்கு. அதே பாத்தாண்டி கோயில கும்பாபிஷேகம் நடக்கு, 10,000 ரூபாய் கொடுக்கிறாரு, பழைய ரூபா 10,000 ரூபாய், இன்னைக்கு 10 கோடி. அவர் கொடுக்கும்போது 10,000 10 கோடி. கும்பாபிஷேகம் வந்து அந்த மொத்தம் அந்த செலவு தான் பண்றாங்க. இவர் உள்ள போறாரு, உள்ளுடைய வேந்தர் மேடையில ஏற விடல, தோட்டில பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற பாப்பாங்கெல்லாம் மேடையில் உட்கார்ந்துருக்கான். இவருக்கு ஜவாதி சேவகம் வேலை பார்க்கலாம் பாருங்க, அவன் ஐயர் அவர் மேடையில் உட்கார வச்சுட்டாங்க, இவரை கீழே உட்கார வச்சுட்டாங்க. 10,000 ரூபாய் நான் இந்த ஊர்ல முனிசிபாலிட்டி 41 வருஷம் மெம்பரா இருக்கிறேன், எனக்கு டவாரி பங்கா எடுக்கிறவன் அவன் மேடையில் உட்காந்துருக்க, நான் கீழே உட்காந்துருக்கேன். அங்க இருந்து வேற பிறப்பு நேரம் கால டிரைவர்கிட்ட நாயர் வீட்டுக்கு விழுந்தான். இவர் பயந்துட்டான், ஏற்கனவே நாயருக்கு இவருக்கு சண்டை செட்டியா இருக்கும், ஏதோ கலகம் வரப்போகுதுன்னு டிரைவர் சொல்ல முடியாது இல்ல, அவனுக்கு வேர்த்து விரும்பிருச்சு. இந்நேரம் இந்த ராத்திரியில நாயர் வீட்டுக்கு தியாகராயர் போச்சுன்னு நேரா போனாரு கலந்துட்டல. நாயர் நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிறேன், இன்னைக்கு நீங்க என்ன முடிவு எடுத்தீங்கன்னு ஒத்துக்கிறேன். அன்று முதல் நாயரும் தியாகராயரும் நடேசனாரும் வந்தார். பேர் எப்படி வச்சாங்க தெரியுமா? திராவிடன் தமிழ் பத்திரிகைக்கு பெயர், ஆந்திர பிரகாசனி தெலுங்கு பத்திரிகைக்கு பெயர், ஆங்கில பத்திரிகைக்கு ஜஸ்டிஸ் என்று பெயர், கர்ணாரம் என்கிறவன் மிரட்டி போட்டவன்ல நாயர் எடிட்டர் ஜஸ்டிஸ் பத்திரிகைக்கு. ஜஸ்டிஸ் என் பேர் வந்தது தெரியுமா? இவருக்கு பிரான்ஸ் நாட்டில இருந்த ஜார்ஜ் கிளமன்சோ என்கிற அரசியல் கட்சி தலைவர் நெருங்கிய நண்பன், அவன் டாக்டர் படிச்சவன், அவன் ரேடிக்கல் ரிபப்ளிகன்ஸ் ஒரு கட்சி வச்சிருந்தான், ரேடிக்கல் மிக தீவிரமான குடியரசு கட்சி. அந்த கட்சிக்கு ஒரு பத்திரிகை வச்சாங்க, லா ஜஸ்டிஸ். பிரான்ஸ் நாட்டில் உள்ள அவன் கிளமன்சோ அதிபர் ஆயிட்டான், பிரான்ஸ் அதிபர் ஆயிட்டான் இவன் நண்பர். அந்த கட்சியினுடைய பத்திரிகையின் பெயர் லா ஜஸ்டிஸ். அதைத்தான் இந்த நாயர் ஆசிரியராக கொண்ட பத்திரிகைக்கு ஜஸ்டிஸ் என்று பின்னார், கட்சிக்கு பெயரும் ஜஸ்டிஸ் என்றாயிற்று. சீர்திருத்தம் கூடு வருகிறது. எப்படி முஸ்லிம்களுக்கு தனி பிரதித்துவம் இண்டோ மார்லி சட்டத்தை 1909 கொடுத்தீர்களோ அதே போல பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு தனி பிரதித்துவம் கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. பனகர் அரசர், தியாகராயர், டி எம் நாயர் இவங்க எல்லாம் வைக்கிறாங்க, கேவி ரெட்டி நாயுடு வைக்கிறாங்க. அது பிரச்சனைக்காக இங்கிலாந்து போகுது. திலகரும்
அன்னிவசன் அம்மையாரும் இதுக்கு எதிர்ப்பு. அன்னிவசன் அம்மையார் நமக்கு ரொம்ப எதிர்ப்பு. தனி பிராமணர் இல்லாதவர்களுக்கு பிரதேசம் கொடுக்க கூடாது. இங்கிலாந்துல தஞ்சாவூர்ல நீதி கட்சி கூடி நாயர் அனுப்பி வைக்கணும் சொல்லி அனுப்புறாங்க. ஏன் ராமசாமி யாரும் போறார்? நாயர் போய் எல்லாத்தையும் பேசிட்டு வந்துட்டார். திரும்பவும் அதாவது நல்லா கவனிக்கணும், 1918 முடிஞ்சது. இவர் போகும்போது செகண்ட் வேர்ல்ட் வார், நீங்க கூட்டம் பேசக்கூடாது, செகண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சிருச்சு, திரும்ப போறார். அந்த சிறை கம்பி போட்டாங்க இங்கிலாந்து பாராளுமன்றம். சொல்லுகிறேன், இங்கிலாந்து பாராளுமன்றத்தின் இரண்டு சபைகளிலும் உரையாற்றி அனைவரையும் கவர்ந்த ஒரே மனிதர் இந்தியாவின் டி எம் நாயர். மகாத்மா காந்தி அல்ல, பண்டித ஜவஹர்லால் நேரு அல்ல, யாரும் கிடையாது. ரெண்டு சபையினுடைய அனைவரையும் பேச்சால் கவர்ந்தவர் டி எம் நாயர். அந்த நாயர் இப்பொழுது நீரிழிவு நோயில் படுத்த படுக்கையாக இருக்கிறார். சிறை கமிட்டியில போய் ரிப்போர்ட் கொடுக்கணும், நல்லா கேளுங்க, சாட்சியை கொடுக்கணும். இவர் போக முடியாது. இவர் என்ன சொல்றாரு, ராமசாமி மொழியார் இவங்கள நீங்க போய் கொடுங்கிறார். செலக்ட் கமிட்டி இவருடைய பேச்சு திறமை அறிஞ்சதுனால அவங்க சொல்றாங்க, நாங்க ஆஸ்பத்திரியில வந்து சாட்சியத்தை பதிவு பண்ணிக்கிறோம். 18ஆம் தேதி July 18ஆம் தேதி நாங்க ஆஸ்பத்திரியில வந்து பதிவு பண்ணிக்கிறோம். 16ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. இடி விழுந்தது நம் தலையிலே. 17ஆம் தேதி டி எம் நாயர் இறந்து போனார். இந்த தியாக வரலாறு இவ்வளவுக்கு பிறகு இதே சேலத்தில் இவர்கள் ஜரிகை தொப்பிக்காரர்கள், ராவபகது ஒரு சர்பட்டங்களை வைத்திருப்பவர்கள், இவர்கள் இதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு வர வேண்டும் என்கிற போது சேலத்திலே மாநாடு நடக்கிறது. பெரியார் வர மறுக்கிறார். அவரை ரொம்ப நிந்திச்சிட்டாங்க சில பேர். அண்ணாதான் சமாதானப்பட்டு இந்த பதவிகளை தூக்கி எறிகிறோம். இந்த கட்சிக்கு பெயர் திராவிடர் கழகம் என்று பெயர் சூட்டுகிறோம். அதனுடைய தலைவராக பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கரை தேர்ந்தெடுக்கிறோம். பட்டுக்கோட்டை அழகிரியை பற்றி மனவை திருமலைச்சாமி புஸ்தகத்தை படித்தேன், படிக்க முடியல. காரணம், அவரை போல ஒரு பேச்சாளர் கிடையாது. எரிமலையாக சீருவார், வார்த்தை அலங்காரம் இருக்காது, கேட்கிறவர்களை நடுநடுக்க செய்யும், கற்கள் வந்து விழுந்த வண்ணம் இருக்கும், பயப்பட மாட்டான். அஞ்சாறு அழகிரி சாமி, அந்த அழகிரி சாமி பேச்சு இந்திய எதிர்ப்பு பயணத்திலே பயணத்தை மேற்கொண்டாரே, அவருடைய பேச்சை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்டவர் உடல் நலிந்தது. நூல் கூட்டத்துக்கு போற ரூபா வந்தா எல்லாத்தையும் செலவழிச்சிருவார். எல்லாருக்கும் ஒரு பிரியாணி கூட போடுக்கு மாறா சாப்பாட்டு பணி இல்லாமல் இருப்பார். அதை எழுதியிருக்கிறார். கடைசியில் எழுதுகிறார், அன்பனே அஞ்சா நெஞ்சனே, அழகிரி உன் பேச்சிலே புலியின் சீற்றம் இருக்குமே, உன் பார்வையில் அறிவாவின் நோக்கு இருக்குமே, உன் இதழ்களில் கண்ணியின் காதல் பார்வை இருக்குமே, எல்லாம் போச்சா? ஈரோடு மாநாட்டில் 48 வந்து பேசுகிறார், உட்கார்ந்து பேசுகிறார். தோழர்களை உங்களை கடைசியாக பார்த்து விட்டு போகப்பட்டிருக்கிறேன். நான் நினைத்து நெறிந்து போய்விட்டேன். நீ அடுத்த முறை உங்களை பார்க்க முடியாது, நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று அழகிரி பேசுகிற போது அனைவரும் எழுதினார்கள். அண்ணா அவர்கள் அழகிரிக்கு 100 ரூபாய் அனுப்பி வைத்து விட்டு பணியாளர் செய்தி அனுப்பினால் நான் கூட்டத்துக்கு வருகிறேன் என்று சொன்னார். தோழர் ராமசாமி என்றுதான் அழைப்பார் அழகிரி சாமி. அப்படி ஒரு சுயமுறையாக அவரை பற்றிய நூல் இருக்கிறது, நாயகத்தின் நூல் இருக்கிறது, திராவிட இயக்கத்தினுடைய டாக்டர் தர்மாம்பாள், ஒவ்வொரு மூதாட்டி அம்மையார், எல்லா வரலாறுகளையும் தொகுத்து தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திராவிட இயக்கம் அண்ணா ஆட்சிக்கு வந்ததால் தான் தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட முடிந்தது. வந்ததால் தான் பெரியாரின் கனவாகிய சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்க முடிந்தது. பெரியார் மனக்கிளேசத்தோடு இருக்கிறார் என்று அமெரிக்க மருத்துவமனையில் புற்றுநோயிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த பொழுது எழுதுகிற கடிதத்தில், விமான நிலையத்திலே உங்களை பார்த்தேன், முகக்கணம் முகமாட்டத்தோடு மனக்கவரையோடு இருந்தீர்கள், தன்மையில் நீங்கள் எழுதியிருக்க கட்டுரையை படுத்திய நான் துறவியாக போய் விடுவேன் என்று எழுதியிருக்கிறீர்கள். நீங்கள் கவலைப்படக்கூடாது. உலகத்தில் எந்த சீர்திருத்தவாதியும் பெற முடியாத வெற்றியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று அண்ணா பெரியார் கருதினார். நட்புக்கு தனிப்பட்ட பிராமணர்களை வெறுக்கவில்லை. இதை நாயரும் சொல்லுகிறார்,
தியாகராயர் சொல்கிறார், பெரியார் வாழ்ந்து காட்டினார். அவர் தனிப்பட்ட முறையில் ராஜாஜிக்கு நண்பராகவே இருந்தார். ஆனால் அந்த பாரம்பரிய பிராமணியத்துவத்தினுடைய ஆதிக்கத்தை வர்ணாசிரமத்தின் கொடுமை எதிர்த்தார். அண்ணாவின் காலத்தில் தான் இருபொழி கும்பொழி கிடந்தது. இங்கே பிரின்ஸ் கஜேந்திர பாபு பேசினாரே, நான் நேற்று அறிக்கை கொடுத்திருக்கிறேன், மும்மொழி தொட்டம் என்பது மோசடி, நாடாளுமன்றத்தில் கடுமையாக போராடியிருக்கிறேன். ஆங்கிலம் எதற்காக என்று கேட்கிறார். நான் அப்படி கருத்து சொல்லுகிறவர்களை நான் விமர்சிக்க விரும்பவில்லை. எப்பொருள் யார் யாராய் கேட்பினும் அப்பொருள் வெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றான் வள்ளுவர். ஏன் எதனால் என்று கேட்டால் காரணங்களை கேள் என்றான் சாக்ரடீஸ் பெரியாரும் சொன்னார். அண்ணாவின் கருத்தை நான் பிரதிபலிக்கிறேன். தமிழ் இங்கே ஆட்சி மொழியாக வேண்டும், தமிழ் நீதிமன்ற மொழியாக வேண்டும், தமிழ் பயிற்சி மொழியாக வேண்டும், ஆனால் ஆங்கிலமும் வேண்டும். காரணம் உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு. இதுதான் எங்கள் கருத்து, மறுமலர்ச்சி திமுகவின் கருத்து. இது எந்த மாற்றமும் கிடையாது. மற்றவர்கள் கருத்து மாறுபடலாம். அண்ணாவின் கருத்து தான் எங்கள் கருத்து. அந்த அடிப்படையில் இங்கு இந்தி வரக்கூடாது சொல்லப்படுகிறது. எல்லாம் இந்தி. பிரதமர் எங்கேயும் இந்தியை தவிர எதிரும் பேசுவது கிடையாது. பேச தெரியும் அவருக்கு. இது எந்த மந்திரியும் பாராளுமன்றத்திலே ஆங்கிலத்திலே பதிச்சுவது கிடையாது. மூணே மூணு மந்திரி தான் ஆங்கிலத்தில் பதிச்சுவாங்க. வடநாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் தலைவர்களிடத்தில் வந்து வெளியே இருக்கிறது. அது முலாயம் சிங் யாதவாக இருந்த கட்டம் சரி, லாலு பிரசாத் யாதவாக இருந்தால் போராடி இருக்கிறவங்க. பெங்கால் காரங்களும் நார்த் ஈஸ்ட் காரன் தான் ஆங்கிலத்தில் சொல்றான். இப்பொழுது உணர்கிறார்கள் மற்ற மாநிலங்கள். பஞ்சாபிலே உணர்றான், மராட்டிக்காரன் உணர்றான் எங்க. அதனாலதான் எல்லா மாநில மொழிகளையும் ஆட்சி மொழி, தேசிய மொழின்னு சொல்ல அரசியல் சட்டத்தில் கிடையாது. நேஷனல் லாங்குவேஜ் தான் கிடையாது. அரசியல் சட்டத்தை தீயிட்டு கொளுத்தியவன் நான். தீ வைத்தது அரசியல் சட்டம் என்று நீதிமன்றத்திலும் சொன்னவன், நாடாளுமன்றத்திலும் சொன்னவன். மும்மொழி திட்டத்தின் பெயரால் என்ன கொண்டு வரப்போறான் தெரியுமா? இந்திய மொழிகளை ஒன்றைத்தான் படிக்கணுங்கிறான். நாங்க மும்மொழி ஏற்றுக்கல. இந்திய மொழின்னு சொல்லி எதை சொல்ற? நீ ஜெர்மன் படிக்க கூடாது, பிரெஞ்சு படிக்க கூடாது, எந்த மொழியும் படிக்க கூடாது, சமஸ்கிருதம் படிக்கணும் சொல்ற. நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு உதவி வைக்காதே. இதே நிலைமை நீடித்தார், இந்த போக்கு நீடித்தார், சுதந்திர தினத்துக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற போது இந்தியாவின் பல பகுதிகள் இல்லாமலே போயிடும். சொல்லுகிறேன், லட்சக்கணக்கான தமிழர்களை கொண்டு குவித்தது இந்திய அரசுதான் சொன்னீர்களா? நீதிபதி கேட்டார். ஆமாம் நான் சொன்னேன். அன்புக்குரிய தோழர்களே, இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை, பொது வாக்கெடுப்பு என்ற கருத்தை உலகத்தில் முதல் முதலாக பதிவு செய்தது வருமலட்சி திமுக. எப்படி வட்டக்கோட்டை தீர்மானம் தந்தை செல்வா நிறைவேற்றினது வரலாற்றில் ஒரு மதிக்கிறதோ, அதை போல பெல்ஜியத்தில் பிரசல்ஸில் வைகோ எழுப்பிய சுதந்திர தமிழீழத்துக்கு பொது வாக்கெடுப்பு அது அனைத்து நாடுகள் நடக்க வேண்டும் என்பது அதுவரை எவரும் சொன்னதில்லை. ஈழத்திலும் சொன்னதில்லை, இந்தியாவிலும் சொன்னதில்லை, தமிழ்நாட்டிலும் சொன்னதில்லை. நான் ராயப்பி கேட்கிறேன், உண்மைகளை மறைக்கப்படாத சரித்திரத்தில் ஒரே காரணத்துக்காக தான் ஜெயலலிதாவை நான் மனதார பாராட்டி நிறைவேற்றி நாளைக்கு ஜெனீவாவிலோ அல்லது ஐநாவிலோ பொது சபையிலோ இது தமிழ்நாட்டின் தீர்மானம், விக்னேஸ்வரன் போட்டதை போல 234 சட்டமன்ற உறுப்பினர் தீர்மானம் என்று சொல்லுவதற்கு அவர் வழி செய்தார். நோக்கம் எதுவாக இருக்கலாம்? தமிழருக்கு நல்ல பேர் வாங்கிறது நம் காரியம் இல்ல. முக்கியம் பெரியார் மையம் இடிக்கப்பட்ட போது வீரமணி போன்லயே அழுதா. நான் போய் போராடினேன், போய் போராடினேன். நாங்கள் தனிநாடு கட்டவர்கள், மீண்டும் எங்களை தள்ளிவிடாதீர்கள் சொன்ன
பெரியார் மையத்தை இடிச்சிருக்கீங்களே கட்டி கொடுங்கன்னு சொன்ன. அதை விட 1000 மடங்கு மதிப்புள்ள இடத்தை வாஜ்பாய் திராவிடர் கழகத்துக்கு வழங்கினார். பெரியார் மையத்தை பெற்றுக் கொடுத்தவன் வைகோ பழைய இடமும் அவனுக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு சந்தோஷம், நான் வேறுபடுத்தி பார்க்கல. திராவிட இயக்க நூற்றாண்டு தொடக்க விழா மாநாட்டை பல்லடத்தில் நடத்தியது மறுபடி திமுக. அங்கே ராமகிருஷ்ணனை அழைத்தேன், குளத்தூர் மணியை அழைத்தேன், அண்ணன் வீரமணியை அழைத்தேன். எனக்கு எந்த வேறுபாடு கிடையாது, எல்லோரையும் அழைத்தேன். அந்த அடிப்படையில் திராவிட இயக்கத்தின் நூற்றாண்டு நிறைவு விழாவை நவம்பர் 20 இம்பீரியல் ராஜ்மஹாலிலே நான் நடத்தினேன். அண்ணன் அவைத்தலைவர் துரைசாமி தலைமையில் முன்னேமுக்கால் மணி நேரம் பேசினேன். பேசிவிட்டு கடைசியாக பதிவு செய்தேன், வீட்டில் தியாகராயருக்கு சிறை இருக்கிறது, நடேசனாருக்கு சிறை இருக்கிறது, டி எம் நாயருக்கு இங்கே சிறை இல்லை, மறுபுறத்து திராவிட முன்னேற்ற கழகம் டி எம் நாயருக்கு வெண்கல சிறை வைக்கும், தமிழக அரசு இடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். பேசி முடித்து விட்டு படியில் இறங்குற போது எங்கள் அவைத்தலைவர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி காதோடு காதாக நாளைக்கே முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்தார். நவம்பர் 21 சகோதரி ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் இருக்கிறார். நான் முதலமைச்சர் ஜெய சகோதரி ஜெயலலிதா அவர்களுக்கு என்று 2 பக்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். இன்றைக்கு தான் நான் சொல்றேன், 21 மாலை 6 போயஸ் தோட்டத்தில் பூங்குன்றனிடம் அந்த கடிதம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த கடிதம் முதலமைச்சர் பார்வைக்கு போனதா இல்லையா எனக்கு தெரியாது. I want to register this point. இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதில் திராவிட இயக்கத்தின் மூல வேர்களான மூவரில் ஒருவருக்கு சிலை இல்லை, டி எம் நாயருக்கு. அப்படி சிலை நாங்கள் அமைக்கிறோம் மறுபடி முக்கா. எங்களுக்கு உரிய நாங்கள் கேட்கிற இடத்தில் பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்க முதலமைச்சர் ஆணையிட வேண்டும் என்று நான் கடிதம் எழுதி சகோதரி ஜெயலலிதாவுக்கு அனுப்பினேன். பிறகு அவர்கள் 5 மறைந்து விட்டார்கள். தலைமைச் செயலாளருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், என் கடிதம் ஆவணத்துக்கு வந்திருக்கிறதா, நான் எழுதிய கடிதம் ஃபைலுக்கு வந்திருக்கிறதா, போயஸ் தோட்டத்தில் ஒப்படைத்த கடிதம், whether that letter has reached the secretariat or not, I leave it to you. நான் பொதுமேடையிலிருந்து சொல்றேன், தேவைப்பட்டால் I will repeat my request. இன்னொரு இடம் எழுதுவேன். எழுமின் விழுமி வீழ்ந்து படாதீர்கள். அவே அரைஸ் ஆர் வி எவர் ஃபாலோ ஃபாலோ. இது யார் சொன்னது? விவேகானந்தா. இது யார் சொன்னது? அண்ணன் அம்பேத்கர். யார் முதல்ல சொன்னது தெரியுமா? மில்டன் பாரடைஸ் லாஸ்ட் சொன்னான் இந்த சென்டென்ஸ். சொர்க்க நீக்கம் என்கிற அந்த காவியத்தில் விழியுங்கள் எழுங்கள் அல்லது நிரந்தரமாக விழுந்து விடுவீர்கள். ஏ தமிழ் சமுதாயமே, வளரும் இளம் சமுதாயமே, சீர்கட்டு போன சமுதாயமே, மதுவின் கொடுமையால் நாசமாகி போன சமுதாயமே, பண்பாடு நாகரிகம் அனைத்தையும் குளிதோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிற சமுதாயமே, இதிலிருந்து மீழ்வதற்கான வழி அதற்கு நாங்கள் பாடுபடுவோம். திராவிட இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது. ரத்தத்தால் கட்டப்பட்ட கோட்டை, தியாகத்தால் கட்டப்பட்ட கோட்டை. திராவிட இயக்கத்தில் அண்ணாவுக்கு பிறகு வந்த தலைவர்களை நான் அடையாளப்படுத்துகிறேன். நான் யாரை குறை சொல்லவில்லை. சில நல்ல காரியங்களை கலைஞர் செய்தார். பெண்களுக்கு சொத்துரிமை கொண்டு வந்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெரியார் அழுத்தை சீர்திருத்தங்களை சட்டமாக்கினார். 69% கொண்டு வந்தார் இடஒதுக்கீட்டில். ஆனால் அவர்களும் அதற்கு பிறகு ஏற்பட்ட நிலைமைகளை வைத்து சில நபர்களை வைத்துக் கொண்டு திராவிட இயக்கத்தை அழித்து விடலாம் என்று யாரும் மனக்கோட்டை கட்ட வேண்டாம். இங்கே ஊடுருவி விடலாம் என்று எவரும் திட்டம் போட வேண்டாம். இது திராவிட இயக்கத்தின் வேர்கள் ஆழமாக பாய்ந்த பூமி. பெரியாரின் பூமி, அண்ணாவின் பூமி, நாயரின் பூமி, தியாகராயரின் பூமி, நடேசனாரின் பூமி, ஆலந்தூர் சின்னார், நெல்லிக்குப்பம் மஜீத், வண்ணை பாண்டியன், கேவி கே சாமி, கோவை ஆரோக்கிய சாமி, ரத்தம் சிந்தி வளர்த்த இந்த இயக்கம் வளர்ந்திருக்கக்கூடிய மண்ணம். அந்த திராவிட இயக்கத்தில் பிரதிபலன் எதிர்பாராமல் பணியாற்றுகிற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய அரும்பணிகளில் ஒன்று இந்த 100 நூல்களை வெளியிட்டது.
இந்த நூல்கள் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும். உங்கள் பணிகள் தொடரட்டும். என்றைக்கும் நாங்கள் மறுபடிச்சு திமுக எப்படி இராணுவ வாகனத்தை தடுப்பதற்கும் நாங்கள் வந்து நின்றோமோ, அதை போல திராவிட இயக்கத்தை காக்கின்ற அரணாக மறுபடிச்சு திமுக திகழும். எந்த கவலையும் வேண்டாம். தமிழ் ஈழம் மலர்வதை பார்த்துவிட்டுத்தான் நான் கண் மூடுவேன் என்று ஆர்ச்சாவிடம் சொன்னேன். வணக்கம். கோவை